எபேசியர் 6:10 கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6 கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் எழுதுறாரு, நீங்க இயேசுவுக்குள்ள எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, எப்படி அவரோட உன்னத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆண்டவர் எப்படி உங்களுக்காக ஜெபிக்கிறாரு, எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இது இல்லைன்னா நான் எது சொன்னாலும் அது முடியாது. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியில் சொல்கிறது எல்லாத்த விட முக்கியம். சகோதரரே, சகோதரனே அல்ல, சகோதரியே அல்ல, சகோதரரே அப்படின்னா எல்லா திருச்சபைக்கும். அன்றைய பேசு திருச்சபை, இன்று வாழும் 20வது நூற்றாண்டு திருச்சபைக்கும். கடைசியாக, சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின், அதாவது சக்தியின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கொஞ்சம் கவனிங்க, ஏன் இந்த எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னா, இனி வரும் நாட்கள் பலமுள்ள மனிதர்களுக்கு மட்டும்தான், பலவீன விசுவாசிகளுக்கும் நொண்டி நொண்டி நடந்து வரும் போர் வீரர்களுக்கும் அங்கே இங்கே அங்கே அங்கே கால் வச்சு திசை மாறுகிற தேவ ஊழியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இனி வருகிற காலம் மகா பயங்கரமான காலமாய் இருக்கும். இனி வர நாட்களில் கர்த்தரில் பலப்படுகிற படித்தவர்கள் அவர் சக்தியால் தன்னை சக்தி ஊட்ட படித்தவர்கள் தான் வெற்றியோடு ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெய கம்பீரமாக வாழப்போகின்றார்கள். ஒரு கர்த்தருக்கு ஒரு ஹல்லேலூயா. சரி, இந்த நாய்கள்கிட்ட நான் ஒன்று பார்த்தோமா, தே செலிப்ரேட் ஸ்ட்ரெங்த். அது பலசாலியாக இருக்கிற நாய்க்கு மற்றதெல்லாம் அடிபணிதுமா? அதுங்களுக்குள்ள ஃபைட்டே, நீ ஸ்ட்ராங்கா நான் ஸ்ட்ராங்கா, அதான் நாய்க்கு இருக்கிற ஃபைட்டிங். அதில் நாள் புறம் இந்த நாய்களுக்கு பலன் காட்டணும். சரி, ஒரு நாய் எங்கே பலமாக இருக்கு பாருங்க, இது போய் வயசான தாயை கூட, பாட்டி நாயை கூட போய் கடிக்குது, அது ஓடிடுது. அப்போ தான் நான் பார்த்தேன், இந்த நாய்கள் பற்றியா பலசாலிக்கு பணிவிதே, அதே மாதிரி தான் அந்த நாய்களும் பலசாலி விசுவாசிகளுக்குத்தான் பணிகிறார்கள். நீங்கள் பலவீனத்தை காட்டிட்டீங்க, பிசாசு உங்கள் தலை மேலே மிளகாய் அரைப்பான். நீங்கள் பலனாக மன்னிட்டீங்க, அவன் அந்த குட்டி நாய் அப்படின்னும், பெரிய நாய் கூட சொல்லணும். நீங்கள் அதை பலமாக காட்டணும். பலன் இல்லாதவன் நானே, பிசாசு சொல்லுவோம், திரும்ப திரும்ப பாடு. அதை நீங்கள் மாற்றணும். கடைசியாக, சகோதரரே, கர்த்தரில் அவர் சத்துவத்தில் பலன் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, என் பலன், என் பலன், என் பலன், என் பலன், என் சரீர பலத்தில் அல்ல, என் சரீர பலத்தில் அல்ல, பண பலத்தில் அல்ல, பண பலத்தில் அல்ல, குடும்ப பலத்தில் அல்ல, குடும்ப பலத்தில் அல்ல, நண்பர்கள் பலத்தில் அல்ல, நண்பர்கள் பலத்தில் அல்ல, எனக்கு பலன், எனக்கு பலன் கர்த்தரிடமிருந்துதான், கர்த்தரிடமிருந்துதான் வருகிறது, வருகிறது, எனக்கு சக்தி, எனக்கு சக்தி கர்த்தரிடமிருந்துதான், கர்த்தரிடமிருந்துதான் வருகிறது, வருகிறது. ஆவிக்குரிய போர்க்களத்தில் இருக்கிற உங்களுக்கு இயேசு, சபையின் தலையாகி இயேசு என்று உங்களுக்கு சொல்லுவது, டிரா யுவர் எனர்ஜி, யுவர் பவர், யுவர் விஸ்டம் டைரக்ட்லி ஃப்ரம் மீ, என்னிலிருந்து உனக்கு வேண்டிய பலனை
எடுத்துக்கொள்ள படித்துக்கொள். உங்க பலன் இல்லம்மா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சின்ன துரும்ப போடணும்னா கூட உங்க பலன் உதவாது, உங்க அறிவு போதாது, உங்க சாமர்த்தியம் உதவாது. நீங்க என்ன சொல்லணும், என் பலனாகிய கர்த்தாவே, கர்த்தரே என் பலன். இதை நீங்க படிக்கலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்று அல்லது நாளைக்கு துவண்டு விழுந்துருவீங்க. எசக்கான இத்தனை வருஷம் ஓடுறான்னா என்னுடைய பலத்தில் நான் டிரா பண்ணுறேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, உங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து. கவனிங்க, என்றைக்கு இயேசுவுக்கு வாழ்க்கையை கொடுத்தாயோ அந்த ரட்சிப்பு வந்த பொழுதே உனக்குள் பரலோக ஊற்றுக்கள் உனக்குள் இறங்கி வந்து விட்டது. அதில் இருந்து சந்தோஷத்தோட மொண்டு கொள்ளுங்கள். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்குள்ளே, சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ளே எனக்குள்ளே ஊற்றுக்கள் ஊற்றுக்கள் வந்து விட்டது, வந்து விட்டது. எனக்கு வேண்டிய பலன், எனக்கு வேண்டிய பலன் அந்த ஊற்றிலிருந்து, அந்த ஊற்றிலிருந்து நான் மொண்டு கொள்ள வேண்டும், நான் மொண்டு கொள்ள வேண்டும். எனக்கு வேண்டிய ஞானம், எனக்கு வேண்டிய ஞானம் அந்த ஊற்றுக்களில் இருந்து, அந்த ஊற்றுக்களில் இருந்து நான் மொண்டு கொள்ள வேண்டும், நான் மொண்டு கொள்ள வேண்டும். எனக்கு வேண்டிய அற்புதம், எனக்கு வேண்டிய அற்புதம் அந்த ஊற்றுக்களில் இருந்து, அந்த ஊற்றுக்களில் இருந்து நான் மொண்டு கொள்ள வேண்டும், நான் மொண்டு கொள்ள வேண்டும். இத படிச்சிட்டீங்கன்னா உங்களை கீழே தள்ள ஒரு பிசாசு புதுசா பிறந்தாதான் உண்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் நற்செய்தி சொல்றேன், பிசாசு மட்டும் குட்டி போடாது. இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு இல்லைங்க, அவனோட ஒரு கீழே, அதுக்கு முன்னால ஒரு பிசாசு கீழே விழுந்தான் பாருங்க. அவன் விழும்போது ஒரு குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்தாங்க பாருங்க. அதுக்கு பிறகுங்க 2018 வரைக்கும் ஒரு குட்டி கூட போடலைங்க. ஆனா ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பலுகு பெருகு பூமிய நிரப்பு. நீதான் குட்டி போட முடியும், பிசாசுகள் குட்டி போட முடியாது. எதுக்காக பிசாசு பிசாசு இந்த பிசாசு இந்த பிசாசு? உங்களுக்கு தெரியுமா, ரட்சிக்கப்படாதவனுக்கு பிசாசை பற்றி அக்கறையே இல்லை, அவன் அதை பற்றி பேசுறதும் இல்லை. லைட்டு உடஞ்சிடுச்சுன்னா லைட்டு உடஞ்சிடுச்சுன்னுவான், நீங்கள் வந்து பிசாசு பத்தியா அந்த லைட்டை உடைச்சோம் பத்தியான்னுவீங்க. அதனால பிசாசுக்கு ஒரு சந்தோஷம், இந்த விசுவாசிகள் என்னை எப்போது நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த அவிசுவாசிங்க தான் என்னை நினைக்கிறது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பிசாசுன்னுவீங்க. உங்களுக்கு கோபம் வந்து உங்கள் ஒய்ஃபை திட்டி விட்டு, நான் இல்லை தாயே பிசாசி என்னை கத்த வச்சிட்டான்னுவீங்க. அது ஏமாளியாக இருந்தால் சரி 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 நீங்கள் நல்லவர் தான் பிசாசு தான் அது சொல்லும். தரபா ஷக்கரபா ஷக்கரபா. கவனிங்க, பிசாசு குட்டி போடாது. என்ன சொன்ன நான், கர்த்தரிலும் ஆ சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இப்போ எல்லாரும் கையை வர்த்தி சொல்லுங்க, அதுல ஒரு ஊற்று என்ன தெரியுமா, அப்படி நீங்க மொண்டு கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஒரு பலன் இறங்கிடும், சக்தி வந்துடும். கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியே இருக்கிற தண்ணியை குடிக்கிற வாழ்க்கை அல்ல, உள்ள இருக்கிற பலனை எடுத்துக்கொள்கிற வாழ்க்கை. எல்லாரும் கவனிங்க, தாவீது யுத்த களத்தில் எங்க பார்த்தாலும் யுத்தம். நேற்று நான் சொன்னேன், அவனுக்கு ஒரே சீக்கிரட்டு, என் பலனாகிய கர்த்தாவே. அவர் தான் என் பலன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கங்க, உடனே அடுத்த என்னன்றான் தெரியுமா, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். சேனைக்குள்ளவே நீ போயிடுவியா? ஆமா. எங்கடா சக்தி? என் பலனாகிய கர்த்தரை தன் பலனாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இது என்னடான்னா, நீங்க மேல இருந்தும் தண்ணி எடுக்கலாம்,
உள்ளே போயும் தண்ணி எடுக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் ரெண்டு போர்வெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு போர்வெல், ஒன்று ஒரு 50 ஒரு 100 அடி போட்டீங்க, தண்ணி வருது மக்கெல்லாம் எல்லாம் வருது, மண்ணுகுன்னெல்லாம் வருது. இன்னும் ஒன்று 600 அடி போட்டீங்க, அது கரெக்டாக ஒன்று உடைச்சி 24 மணி நேரம் 365 நாளும் தண்ணி சப்ளை பண்ணுற மாதிரி அது வந்துடுச்சு. தண்ணி சுத்தம் பியோராக இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் அவசியத்துக்கு எந்த போர்வெல்ல பம்ப் அடிக்கணும்? 600 அடியா 60 அடியா? எம்மா, ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலன் நமக்கு மாம்சத்திலையும் இருக்கு, அறிவு மாம்சத்திலையும் இருக்கு. இந்த அறிவிலேயே நீங்க வாழ்ந்தலாம். ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, புக்கு, மற்றவங்களை பார்த்த அனுபவம், நீங்க படிச்சது, இந்த அறிவிலேயே நீங்க வாழலாம். அந்த பலத்திலேயே நீங்க ஓடலாம். வைட்டமின்லேயே நீங்க வாழலாம். அதெல்லாம் 60 அடி பம்பு ஒன்று காலி ஆயிடும், இல்லை அதில் மண்ணும் வரும். ஆனால் 600 அடி பைப் என்று இருக்கிறது, அதுதான் உள்ளான மனிதனுக்குள் இருக்கிற மனிதனிலிருந்து வருகிற ஞானம் சக்தி, அதுதான் ஊழியம். நீங்க பிரசங்கம் பண்ணலாம், நீங்க வந்து இங்க மேடையில் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் தரேன், எனக்கெல்லாம் கண்டுபிடிக்க 5 நிமிஷம் ஆகும். அவங்க பேசும்போதே தெரியும் இது 60 அடிலேருந்து அடிக்குது. அவங்க வாயை திறந்து வந்து அன்பான சகோதரர்களே போதே தெரியும் இது 600 அடிடா. பாட்டு, அந்த காலத்தில் பாட்டு பாடுறதுக்கே என்னை கூப்பிடுவாங்க. அப்படித்தான் கத்தர் என்ன உலகத்துக்கு அறிமுகமாக, பிரசங்கனே தெரியாது, பாட்டு பாடி கத்தர் எனக்கு சாட்சி. அதான் என்ன உலகத்துக்கு ஃபேமஸ் ஆகிச்சு. ஒரு தலைவனோடு இருந்தேன், ஒரு பாட்டு கொடுத்தாரு, அதுக்கு முந்தின நாளே எனக்கு அந்த பாட்டை கத்தர் கொடுத்தார். அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்த பாட்டு. அதான் அண்ணங்கிட்ட காட்டினோம், என் லீடர்கிட்ட, ஒரு லீடர். அவர் என்ன பண்ணார், தம்பி இதை வந்து பிரசங்கம் முடிச்சுட்டு இந்த வர்ஷிப் முடித்தோடனே நீ இந்த பாட்டை பாடுனார். நான் ஒரு சின்ன பையன், அப்போ ஒரு 16-17 வயசு, ஒல்லியாக குள்ளமாக அரக்கை சட்டை போட்டுக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு பாட்டை தொடங்கினேன். அறுவடை மிகுதி ஆளோ இல்லை அப்படின்னு பாருங்க, பாட்டு வரல, அழை வருது, தொண்டை அடைக்குது, கத்துற அடுத்த அடி பாட முடியல. அன்பரின் குர அன்பரின் கதறல் கேட்டிடுதே அப்படின்னு ஒண்ணு. 16 வயசு பையன் அழுவுறேன் அழுவுறேன் அழுவுறேன், ஏண்டானா தொண்டையிலேருந்து நான் பாடலை, 600 அடி உள்ள ஆவியிலிருந்து பாடுறேன், அந்த ஆண்டவர் கதறல் வருது. ஒரு செகண்டில் அங்கே இருந்த வெளிநாட்டார் இருந்தாங்க, வட இந்தியாவில் எல்லாரும் இருந்தாங்க, தஞ்சாவூரில் வான்னு ஒரு சத்தம், ஒரே அழுக்குரல், அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க. எனக்கும் எனக்கே இங்கே பாட்டு பாட தொண்டை அடைக்குது. அப்புறம் அடுத்தது, அமைதி இல்லை நம்பிக்கை இல்லை அழுகையும் கண்ணீர் வாழ்க்கையிலே அப்படின்ற பாருங்க, ஒரே அழுக. என்னை பாட வச்ச தலைவனுக்கு நான் இப்போ எனக்கு தெரியும், அவரு ஆடுறாரு, அடுத்த பிரசங்கியார் பாயிண்ட் நோட்ஸோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு கொடுத்தது ஒரு 3 நிமிஷம் பாட்டு, பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மேலே விழுந்துட்டாரு, எல்லாம் கதறாங்க உருள்றாங்க, ஒரே அழுக. இந்த தேனி தோட்டத்தை விட ஒரு பெரிய தோட்டம், வேலை செய்கிற மக்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க, இந்த மீட்டிங்கில் யாரோ செத்து போயிட்டாங்க. நீங்கள் நம்புறியோ நம்பலையோ, அந்த பாட்டை பாடி முடிக்கவே எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. நான் அழ அவங்க அழ முடிக்கிறேன், அடுத்த பிரசங்கியார் வருவாருன்றாங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு.
என்னடானா நோ மோர், நான் எடுத்துட்டேன் கூட்டத்தை கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாரு. உடனே தலைவர் வந்தார், மைக்கை மட்டும் போட்டுட்டு ஆவியானவர் இங்கே அசைவாடுகிறார், கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும்படி இதை தொடர சொல்லுகிறார்ன்றார். அவ்வளோதான் மீட்டிங்கு. வெள்ளக்காரங்களுக்கெல்லாம் ஏன் பாட்டும் தெரியாது ஒன்றும் தெரியாது, எல்லாரும் ஆடி போய் வந்து ஐயோ என்னது மேடையே பிரசன்னம், ஜன எல்லையெல்லாம் பிரசன்னம். என்னடானா ஊழியத்தை அன்று முதல் இன்று வரை அந்த 600 அடிக்குள்ளே போய் உள்ளான மனிதனிலிருந்து எடுக்கிறேன். 4 புஸ்தகத்தை படிச்சுட்டு 4 பாயிண்டை எழுதிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு அங்க வந்து நின்று ஹே, அது அல்ல, அது அல்ல ஒரு ஷிப், அது அல்ல ஊழியம். பைபிள்ல சொல்லுது, பைபிள்ல கிளியரா இருக்கு, பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பேதுருவை பலப்படுத்தின தேவன், இஸ்ரவேலருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி பேதுருவை பலப்படுத்தின தேவன் பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி என்னை பலப்படுத்தி இருக்கிறார். உங்கள் ஊழியத்தின் பலன் உள்ள இருந்து வருது, உள்ளான மனுஷன்லேருந்து வருது. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் ஜனங்கிட்ட, நல்லா ஊழியம் செய்யணுமா? ஆமாவா இல்லையா? சீக்கிரம் சொல்லுங்க, ஊழியம் நல்லா செய்யணுமா? இப்போ என்னை பாருங்க, எனக்கு இந்த கிம்மிக்ஸ் எல்லாம் தெரியாது. ஊழியக்காரங்க கொஞ்ச நாள் ஆயிட்ட பிறகு நீங்கள் உம்முன்னு இருந்தால் உங்களை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு ஒரு கலை இருக்குது, உங்களை அழ வைக்கிறதுக்குன்னு ஒரு கலை இருக்குது. நான் அழுகிற கதையை சொன்னேன்னா நீங்களும் அழுதுருவீங்க. இன்னொன்று இருக்கு, நீங்க பம்ப் அடிக்கிறீங்க, சில வேளை வந்து நீங்க நின்னாலே அந்த பம்பில் இருந்து நதி அந்த இடத்தை நிறைக்கிறது. எப்படின்னா சுருக்கமா சொல்றேன், டிராப் இன் டிரா அவுட், உள்ளே போ மொண்டு வா, பக்கத்தில் படிச்சல் உள்ளே போ, உள்ளே போ மொண்டு வா, மொண்டு வா, சத்தமா சொல்லுங்க, டிராப் இன் டிராப் இன் டிரா அவுட் டிரா அவுட், சே டிராப் இன் டிராப் இன் டிரா அவுட். இது தாங்க பவுல் சொல்றார் பாருங்க, என்ன 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 என்ன, எனக்கு குறைவு இருக்கு நிறைவு இருக்கு. ஐயோ அவன் அவனை மாதிரி பாடுபட்ட மனிதர்கள் இல்லை. அவன் கடைசியில சொல்றான், என்னை பலப்படுத்துகிற 600 அடியா 50 அடியா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப 60 அடி பலம் போயிடும், 600 அடி பலன் நீ கல்றைக்கு போனாலும் அந்த பலன் இருக்கும். எலிசாவுக்கு கல்றையில போய் 1 வருஷம் கழிச்சு அந்த எலும்புக்குள்ள இருந்துச்சான். ஒரு தேவ மனிதனுக்குள்ள கிறிஸ்து வந்துட்டார்னா அவன் எலும்புல பலம், அவன் கண்ணுல பலம், அவன் கை கொடுத்தா பலன், அவன் கண்ணில் பார்த்தா பலன், அவன் உடம்புல கசிவது பலன். இது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளே இந்த வருஷம் உங்கள் பலன் வெளியே அல்ல, உங்கள் உடம்பு பலத்திலும் அல்ல, உங்கள் வீட்லேயும் இல்லை, அது உங்கள் உள்ளேயே உள்ளான மனிதனுக்குள்ளே இந்த ரட்சிப்பின் ஊற்றுக்களோடு இருக்கிறது. மொண்டுகள் மொண்டுகள் ஹரபாசாக்கா ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ சாத்தான் என்ன பண்ணுவான், உங்களை மாம்ச பலத்திலேயே சாஞ்சிக்க வைப்பான். அது அவனுடைய தந்திரங்களில் முதல் தந்திரம். சொல்லுங்க, சாத்தான் சாத்தான் தந்திரசாலி தந்திரசாலி முதல் தந்திரம் முதல் தந்திரம். நீயா உன் பலத்தில் வாழ வைப்பான், உன் அறிவில் சாஞ்சிக சொல்லுவான். வியாபாரம் கூட, விவசாயம் கூட, ஊழியம் கூட, வேலை கூட, நீங்கள் 60 அடியில் தண்ணி எடுக்கலாம், அனுபவத்தை சாரலாம், அல்லது அதுக்கு மேலே உள்ள போய் தேவன் எனக்கு என்ன ஐடியா கொடுக்கிறார் என்று எடுக்கலாம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, யாக்கோபு மாமனார்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். அந்த மாமனார்
அவன் என்ன பண்ணால், ஏமாற்றி ஏமாற்றி முதல் மனைவி எல்லாம் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அந்த மாதிரி இடத்துல போய் இவர் மாட்டிக்கிட்டாரு. இவர் யோசித்திருப்பார், முதல்ல யாக்கோபு எதுக்கு எடுத்தாலும் தான் புத்தியை சாஞ்சுக்குவான். நான் வாழ்க்கையில் கண்டுபிடிச்ச ஒரு ஆபத்து, தாளந்து பெற்ற பிள்ளைகள், பிறவிலேயே தாளந்தம் பெற்றவர்கள், கொஞ்சம் ஸ்மார்ட் பீப்புள் எப்போதும் இந்த 600 அடிக்குள்ளே போகிறதில்லை. என்னை மாதிரி ஸ்மார்ட் இல்லாதவங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகு நான் 60 அடி பக்கம் கையை வச்சதில்லை, நேராக 600 அடியில் போய் அவர் பலத்தை எடுக்கிறேன், அவர் ஞானத்தை எடுக்கிறேன். யாக்கோபுக்கு கர்த்தர் கனவுல காட்டினார். என்ன சொன்னார் தெரியுமா, தம்பி பிஸ்னஸ் தானே தம்பி, ஆடு வந்து அது ஒரு உங்களுக்கு தெரியும், மாமனார் சொல்லிட்டார், புள்ளி வரி புள்ளி அந்த கரும்புள்ளிகள் அந்த இருக்கிறதெல்லாம் தனியாக விரிச்சிருப்பா. யாக்கோபு சொல்லிட்டு அது எனக்கு கொடுத்துருங்க, இது இதை இந்த ஆட்டெல்லாம் இந்த ஆட்டெல்லாம் நீங்கள் எடுத்துங்கன்னு. ஆண்டவர் சொல்லிட்டு, தம்பி இன்னைக்கு ராத்திரி கனவுல வருது, நாளைக்கு இந்த புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி. இங்கே பாருங்க, மரத்தை வெட்ட சொன்னார். இது வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஆடு மேய்க்கிறவனுக்கும் எட்டாது, அது 60 அடிக்கு புரியாது, இது 600 அடி ஞானம். அவன் அதில்ப்பா இதே மாதிரி புள்ளியை போடு, புள்ளி போட்டுட்டு மீதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக வச்சிரு. சரி, இந்த மாடு வருது இல்லை, ஆண் மாடு பெண் மாடு, அந்த நேரம்க்கு பின்னால் முன்னால் அப்படி போட்டிருப்பான். ஏன் ஆண்டவரே, வாயை திறக்காத, 600 அடி இது. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டிக்கும் இந்த புன்னை கழிக்கும் என்ன ஆண்டவரே, மொட்டை தலையனுக்கும் முழங்காலுக்கும் முடி போடுற மாதிரி சொல்கிறீங்களே, அது மொட்டைத்தலை முழங்கால் எல்லாம் 60 அடி, இப்பொழுது நான் சொல்வதை படி, இது 600 அடி, சீக்கிரமா முடி. அப்ப என்ன பண்ணிட்டான், எந்த மேய்ப்பனாவது ஒத்துக்குவானா? இதான் பைபிள்ல சொல்லுது, தேவ ஞானம் மனித ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம், பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஓப்பனா சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், உன் பலத்தில் உன் தாளந்தில் உன்னுடைய வேத அறிவிலே நீ செய்கிற ஊழியமும், உனக்குள் இருக்கிற அந்த நதிகளிலிருந்து நீ எடுக்கிற ஊழியமும், வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள உயரம் போன்றது அந்த ஊழியம். ஹல்லேலூயா. யாக்கோபு வச்சான் பாருங்க, கரெக்டாக ஆண் ஆடும் பெண் ஆடும் வருது, அதை பார்க்குது, புள்ளி வெள்ளானவனு எல்லா குட்டியும் புள்ளி வெள்ளையாம். எனக்கு பைபிளில் படிக்கும்போது தலை சுற்றுற பல சம்பவங்களில் இது ஒன்று, அது சயின்டிஃபிக்கா மெடிக்கலா எனக்கு தெரில, இல்லை மென்டலா எனக்கு தெரில, ஆனால் அது எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், அது கர்த்தரிலும் அவர் சத்துவத்திலும் இருந்து வருகிற பலன் ஆலோசனை. கணவன் மனைவி சண்டை கூட மிரட்டி பார்க்குறீங்க நடக்கலை, உருட்டி பார்க்குறீங்க நடக்கலை, அழுது பார்த்தீங்க நடக்கலை, சத்தம் போட்டீங்க நடக்கலை, சாப்பிடாமல் இருந்து பார்த்தீங்க நடக்கலை. நான் சொல்கிறேன், போங்க 600 அடிக்கு. இந்த மனுஷனை எப்படி சமாளிக்கிறது ஆண்டவர்? ஆண்டவர் சொல்லுவார், பம்ப் அடி, உன் புருஷனை படைச்சது நான் தானே, அடி. எதில், 60? 600 ஆண்டவர். பைத்தியம், இவ்வளோ நேரம் என் ஊழியக்காரன் பேசிக்கிட்டு இருக்கிறான், இதுக்கு பிறகு நீ உன் பலத்தை நம்பினா உனக்கு விமோச்சனமே கிடையாது. என்ன பண்ணணும் ஆண்டவர், கோ இன் டு த ஸ்பிரிட், ப்ரே. நான்லாம் ஒரு பிரசங்கம் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு குழப்பம் வந்துடுச்சுன்னா நான் திங்க் பண்ணுறதே இல்லை, கங்கார்டன்ஸு அகராதி பைபிள் இதெல்லாம் படித்தா எனக்கு தெரியும் இதெல்லாம் இருக்காதுன்னு. ஷண்டமரா ஷண்டபரா கொஞ்சம் வருது, நிறுத்த மாட்டேன், மடியம் பேசிக்கிட்டே இருப்பேன், அது உள்ள போய் சர் 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 வரும்போது தான் தூக்கிட்டு உங்ககிட்ட வருவேன். இதா இசைக்கா நான் சொல்றேன்னா, இத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணி சொல்றேன், அது முடியுமா முடியாத சொல்லுங்க ஐயா. முடியும், கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் பலப்படுங்கள். நல்லா கவனிங்க, பிசாசோட யுத்தம் பண்ணணும்னா பிசாசுக்கு ஒரு சக்தி இருக்கு, பிசாசுக்கு ஒரு
பலன் இருக்கு. அடுத்தது, பிசாசு சக்தி சாதாரண சக்தியா அசாதாரண சக்தியா? கவனிங்க, சாத்தான் ஒரு நேச்சுரல் பர்சன் இல்லை, அவனே ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சன் தான். சாத்தான் சாதாரணமானவன் அல்ல, அவன் அசாதாரணமானவன். நீங்க கதவை மூடிட்டா இயேசு உள்ள வருவாரு, கதவை மூடிட்டா பிசாசும் உள்ள வருவான். அவனுக்கும் மேஜிக் பவர் இருக்கு. ஒரு மாம்பழத்தில் வந்துருவான், குழந்தை பிறந்துடும். பிசாசுக்கு பவர் இல்லைன்னு நினைக்காதீங்க, நினைச்சிடாதீங்க. சூப்பர் நேச்சுரல் பவர். அசுத்த ஆவிகளுக்கு பலன் இருக்கிறது. அந்த பலன் தான் உனக்கு விரோதமாய் எழும்புகிறது. உன்னுடைய மாம்ச பலத்திலே, சாதாரண பலத்திலே அந்த அசுத்தாவிகளை நீ எதிர்க்க நினைச்சால் பிசாசுகள் சிரிக்குது. உனக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் தெய்வீக பலன் ஒன்றுதான், சாத்தானுடைய பலனை அழிக்க வல்லமுடையது. இதை கண்டுபிடிக்காம உங்க பலத்திலேயே ஓடுறீங்க, உங்க அறிவிலேயே ஓடுறீங்க. ரொம்ப நாளைக்கு ஓடாதையா, பிசாசு உங்களை சாப்பிட்டு ஏப்பம் விடுவான். அசுத்த ஆவிகள் நிஜம், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ரெண்டு ராஜ்யத்துக்குள்ள யுத்தம், நான் சொன்னேன்ல, நாய்களுக்குள்ள யார் பலசாலி என்ற யுத்தம். இப்ப கர்த்தருடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம். சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சிருஷ்டிகரின் பலன் இருக்கு. இதை நீங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுறது எப்படின்னு படிச்சுட்டா போச்சு. பைபிள்ல சொல்லுது, பரிசுத்த பவுல் ஜோம்ன்றாரு, உங்கள் உள்ளான மனிதனிலே, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வெளியனுக்கு தோசை போடுறீங்க, சப்பாத்தி போடுறீங்க, இட்லி கொடுக்குறீங்க, சோறு கொடுக்குறீங்க, மட்டன் கொடுக்குறீங்க, பிஷ் கொடுக்குறீங்க, தூக்கம் தரீங்க. ஆனா அந்த உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தான் பிசாசுகளை சோதனைகளை ஜெயிக்க போறவன். அவனுக்கு தேவாவியானுடைய பலன், கிறிஸ்துவினுடைய பலன் வரும்பொழுது நீங்கள் வெற்றி நடை போடுகிறேன். சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம், இதுவரைக்கும் ஊ முயற்சியில நீ மாற்ற நினைச்ச, கர்த்தர் சொல்றார் ஸ்டாப். என் பலம், என் சக்தி உனக்குள்ள இருக்கு, அதில் இருந்து மொண்டுக்க. அப்பதான் நீ சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் மேற்கொண்டு நின்று சகலத்தையும் செய்து முடிக்கிறவனாய் வாழ முடியும். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டாவது, அடுத்த வசனம் சீக்கிரம் படிங்க தம்பி. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. எல்லாரும் சொல்லுங்க, பிசாசின் தந்திரங்கள். பிசாசுக்கு சக்தி இல்லை, இப்ப அவனுக்கு புத்தி இருக்கு. உங்க பலன் அவன் பலனை விட டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தெரியும் நம்ம பலன் ஒரு தேவதூதனுடைய பலன், ஒரு விசுவாசியின் பலன், அது தேவனுடைய பலன். அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்ணுவான், நம்ம பலன் தாசில்தார் பலன், அவர் பலன் பிரைம் மினிஸ்டர் பலன், அதனால உங்ககிட்ட டைரக்டா வரமாட்டான். ரெண்டாவது என்ன பண்ணுவான், இன்னொரு தந்திரத்தை கையாளுவான். படிங்க தம்பி. எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்குங்க, பலமாயிடுங்க, உங்களை நீங்களே பலன் ஊட்டிக்குங்க. அந்த பலன் உங்களுக்குள்ளவே இருக்கு, அதுல இருந்து மொண்டுக்குங்க.
அதுல இருந்து டிரா பண்ணுங்க. அதுல நீங்க அந்நிய பாஷை நிறைய பேசுனீங்க, நீங்க மொண்டுக்கவே வேண்டாம், மோட்டரைய பிக்ஸ் பண்ணிட்டீங்க, குயிக்கா வந்துடும். அடுத்தது ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா பலப்படணும்ன்ற, ஏன் தெரியுமா சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்க சொல்றேன், கவனி. நாம் ஏனெனில், ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, சத்தமா சொல்லுங்க, மாம்சத்தோடும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அல்ல துரைத்தனங்களோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், அந்தகாரம் நிறைஞ்ச உலக அதிபதிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்க கவனிங்க, அடுத்த தந்திரம் பிசாசுக்கு கொஞ்சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் உங்க பலத்தை சாஞ்சிக்க சொல்வான். ரெண்டாவது தந்திரம், சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, கவனிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா, வெரி குட். அடுத்த தந்திரம் என்னன்னா, உங்களை உங்க எதிரிகளை உங்க போராட்டத்தை மாம்ச போராட்டம் மாதிரி காட்டுவான், உங்க எதிரிகளை மனுஷர் தான் அப்படின்னு காட்டுவான். வேற மாதிரி சொல்லட்டா, இங்க கவனிங்க, துரைத்தனங்கள் பைபிள்ல இருக்கு, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்ச இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார லோக அதிபதிகள் இருட்டு ஆவி, அதுதான் மக்கள் கண்களை குருட்டுத்தனமாய் வைத்திருக்கிற ஆவி. பிறகு வான மண்டலங்களில் உங்க தலைக்கு மேல பொல்லாத ஆவி, அந்த வான மண்டலங்கள்ல ஆவி அங்க இருக்கிற ஜனங்களுடைய சுபாவத்தை பாதிக்கும். சில ஊர்ல கேன்சர் நிறைய கொடுப்பான், சில ஊர்ல இந்த வியாதி, இதெல்லாம் வான மண்டலத்தில் உள்ள ஆவிகள். அண்ணா இதெல்லாம் எதுக்கு அண்ணான்றீங்களா, என்றைக்கு ஆதாம் தன்னுடைய ஆளுகையை பிசாசுக்கு எழுதி கொடுத்தானோ அன்று முதல் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கடக்கிறது. ஒரு முக்கியமான சத்தியத்தை வழங்கிக் கொள்ளுங்க, உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள இருக்கு, வான மண்டலங்களிலும் அந்த அசுத்தாவி மேகம் மாதிரி இருக்கு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார ஆவி இருட்டு ஆவி, அது வந்து ஜனங்களுக்கு சுவிசேஷம் உள்ள வராம கண்களை குருடாக்கி உன் மதம்தான் ரைட்டு சொல்ற ஆவி. இன்னொரு வகையான ஆவி இருக்கு, விக்கட் ஸ்பிரிட், கொலை வெறி திருடு சின்ஸ் கற்பழிப்பு, இந்த மாதிரி ஆவி. இந்த ஆவிகளோட நமக்கு போராட்டம் இருக்கிறதுனால கவனிங்க, இது 100% தேவ பலத்துக்கும் பிசாசின் பலத்துக்கும் உள்ள சத் போராட்டம். அடுத்தது இது ஆவிகளோடு கூட போராட்டம். விளங்குச்சாமா எல்லாருக்கும், விளங்கினவங்க கையை வருது, நீங்கள் எவ்வளோ விளங்குறீங்களோ நான் சீக்கிரமாக போயிடுறேன். அப்போ பிசாசுக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ரகசியத்தை சொல்கிறேன், ஆவிகள் போராட்டம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இது ஆவி போராட்டம், இது மாம்ச போராட்டம் இல்லை, என்னுடைய யுத்தம் என் ஒய்ஃபோட இல்லை, என் பாடியோட இல்லை, அப்ப என் யுத்தமே மாம்ச மண்டலத்தில் இல்லை, என் யுத்தம் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது. இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க சபை விறுவிறுவிறுன்னு வளரும். இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க ஊழியத்தின் மகிமை கூடிக்கொண்டே போகும். எத்தனை ஊழியக்காரங்க தெரியுமா, அவராலதான் என் ஊழியம் கெட்டு போச்சு, இவங்களாலதான் என் ஊழியம் கெட்டு போச்சு, எத்தனை பேர், எத்தனை பேர், என் ஊர் இருக்க அந்த ஊர் மக்களாலதான் என் சபை வளரல, எத்தனை பேர், எத்தனை பேர், என் குடும்பத்தால தான் என் சபை வளரல, எத்தனை பேர். மறுபடியும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க உங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து கொண்டு அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை கையாளுகிற வரை பிசாசு விரல் கூட உங்களை தொட முடியாது.
அது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 100 மாடி, எத்தனை மாடி சத்தம், 100 மாடி, அது மேலே அணுகுண்டை வச்சுக்கிட்டு தம்முன்னு போடுறீங்க எதிரி மேலே. எதிரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவன் என்னன்றான், பாப்பா தம்பி நீ அங்கே இருந்துக்கிட்டு குண்டு போடுறியாப்பா, இங்கே கொஞ்சம் கீழே இறங்கி வாயேன், என் மண்டலத்துக்கு வா, நீயா நானான்னு காட்டுறேன். விளங்கலை. சாத்தானுடைய அடுத்த தந்திரம், உங்களை அந்த உன்னத மண்டலத்தில் இருந்து அந்த அணுகுண்டு பரலோக ஆயுதங்களை யூஸ் பண்ணாமல் உங்களை மாம்சத்தோட என் மண்டலத்துக்கு வந்துருமா, என் மண்டலத்துக்கு வா பாப்பா, அப்போ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலான்னுவான். விளங்கினவங்க ஒரு ஹல்லேலூயா. இது என்ன தெரியுமா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ என்ன பண்ணுவான், உங்களை அடிக்கணும்னா அவனுக்கு தெரியும் நீ உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார், அவனுக்கு தெரியும் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவனுக்கு தெரியும் நீங்கள் ஒரு குட்டி தேவதைகள், அவனுக்கு தெரியும் நீங்கள் உன்னதங்களில். நான் நேற்று சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, உங்கள் ஆவி எங்கேருந்து வந்தது, உங்கள் ஆவி எங்கேருந்து வந்தது, இந்த உடம்பு எங்கேருந்து வந்தது, மண்ணிலிருந்து. ஆவி எங்கேருந்து வந்தது சொல்லுங்க வாயத்திலிருந்து. இப்போ உங்கள் ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒரு ஆவியாக ஆயிடுச்சு. எஸ் ஆர் நோ? எஸ். சரி, அப்போ உங்கள் ஆவி எந்த மண்டலத்தில் இப்போ இருக்கு, ஆவியின். உங்கள் உடம்பு எந்த மண்டலத்தில் இருக்கு, இப்போ எஸ்ஐ கண்ணை எடுத்துக்கங்களேன். எனக்கு 2 ஆள், நான் மாம்ச சரீரம், இதுக்கு சாப்பாடு போடணும், நான் குளிப்பாட்டணும், குடிக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும், அது வேணும். அது இல்லைன்னா இந்த ஆவி இங்கே வந்து பேசாது. அப்படியே நான் வந்து இங்கே நிற்கிறேன், உடம்பே இல்லை, உடம்பே இல்லை, என் ஆவி மட்டும் இங்கே நிற்குது, இப்படி நடக்குது. அருமையான சகோதர சகோதரிகளை நீங்கள் பார்க்குறீங்க, எஸ்ஐ காணா இல்லை, சத்தம் வருது. எத்தனை பேர் மயக்க அடித்து விடாமல் இருப்பீங்க, எத்தனை பேர் இங்கே உட்காண்ட்ருப்பீங்க, எல்லாம் பிடிச்சி ஓடிடுவீங்க. அப்போ இந்த உலகத்தில் இந்த தெய்வத்தை கொண்டு வர எனக்கு ஒரு உடல் தேவை, எனக்கு உணர்ச்சிகள் தேவை, எனக்கு 2 கண்ணு தேவை, எனக்கு கை கால்கள் தேவை. இது நேச்சுரல் மேன். உள்ள இருக்குது பாருங்க, அது ஸ்பிரிச்சுவல் மேன். சில பேர் சொல்லுவாங்க, அண்ணா நான் 10 நாள் ஃபாஸ்ட் பண்ண போறேன். எதுக்குப்பா உபவாசம் பண்ணி ஸ்பிரிச்சுவலா மாறுறதுக்கு? அண்ணா நீ என்ன ஸ்பிரிச்சுவலாக மாறணுமா? நீயே ஸ்பிரிட்டு. நான்லாம் ஸ்பிரிச்சுவலாக மாறுறதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறது இல்லை. நான் ஆவி. நான் எப்படி உங்க மாம்ச கண்ணில் உங்களை பார்க்கறனோ அதே மாதிரி டப்னு ஆவி கண்ணில் பார்க்கலாம். ரேடியோவை திருப்புவீங்களே, எவ்வளோ நேரம் ஆகும் ரேடியோ திருப்ப? ஒரு ஸ்டேஷன்லேருந்து என்ன ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன், டெல்லியில இருந்து சென்னைக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் சொல்லுங்க? ஏங்க டெல்லியில இருந்து சென்னைக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸே 3 நாள். எல்லாரும் சொல்லுங்க வாயா தெரிஞ்சு, எவ்வளவு நேரம் ஆகும் இதுக்கும் அதுக்கும்? ஒரு செகண்ட். இவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு டிவி பெட்டி, நீங்க வந்து ஒரு ரேடியோ பெட்டி. இப்பொழுது நீங்கள் பரலோகத்திலிருந்து செய்தியை கேட்கிறீர்கள், டப். இப்பொழுது பூலோகத்தின் செய்திகளை கேட்கிறீர்கள், டப். இப்பொழுது அந்த பெண்ணை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள், டப். இப்பொழுது காப்ரியல் தேவ தூதனை குறித்து பேசுகிறீர்கள், டப். ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் சொல்லுங்கம்மா சீக்கிரம், என் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உன் நினைவுகளை விட என் நினைவுகள் உயரமாய் இருக்கிறது. இப்ப பாருங்க, பூமிக்கும் வானமத்துக்கும் உயரம் அவ்வளோ உயரம், டெல்லிக்கும் சென்னைக்கும் டிஸ்டன்ஸ். ஆனா இந்த பெட்டியில டக்
இப்ப பாருங்க, மாம்சத்தின்படி நடக்கிறது, சி மாம்சத்தின்படி நடக்கல, நான் இப்ப ஆவியில் நடக்க போறேன். தாட் வரும்போதே, ஒரு தாட் வரும்போதே, இது என்ன ஸ்டேஷன், டெல்லி அட்டை. ஆவியில் வாழ்வதற்கும் மாம்சத்தில் வாழ்வதற்கும், பரலோகத்தில் வாழ்வதற்கும் பூலோகத்தில் வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசம் உன் கையிலேயே இருக்கிறது. ஒரு வினாடியில் நீ மாற்ற முடியும். வீட்டில் எல்லாம் இப்படி போயிடுச்சு, எல்லாம் ஒரு பக்தியே இல்லையே, நானும் என்னென்னமோ பண்ணிட்டேன்னு திடீர்னு டக். நேத்த அண்ணன் என்ன சொன்னாரு, புஷ் பண்ணு, கீ திங்ஸ் எல்லாம் போடு, உள்ள இருக்கிற இயேசுவின் இடத்துல காட்டு. உள்ள ஒரு மெஷின் மாதிரி இயேசு உள்ள இருக்காரு. எஸ் ஐயா இங்க காட்டுற பாருங்க, அவர் சொல்லுவார் டிக். எஸ் ஐயா இந்த புருஷன், ஓகேப்பா டிக். எஸ் ஐயா இந்த வியாதி, ஓகேப்பா டிக். எஸ் ஐயா இந்த பிரச்சனை, எஸ் ஐயா டிக். ரொம்ப சொல்லுங்க, எவ்ரி டே இட்ஸ் எ சாய்ஸ், எவ்ரி டிசிஷன். இந்த பொண்ணு யாரா ரொம்ப அழகா இருக்கிறா, இந்த பொண்ணு ஆத்துமா நரகத்துக்கு போயிடுமேடா, ஃபினிஷ்டு. உன் சபை இன்னமோ பண்றிய, வளர மாட்டேன், உன் சபைக்கு எதிர்காலமே இல்லடா. டே நான் அல்ல, எனக்குள் இருக்கிற இயேசு இந்த சபையை கட்டுவா. டக், எல்லாரும் பக்கத்தில் பார்த்தாலுங்க, டக் டக் டிக் டிக் கிளிக். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ பிசாசு என்னன்னுவான், பிள்ளை நீ அங்கே இருந்துக்கிட்டு குண்டு போடாத, அந்த நியூஸில் நீ படிச்சுட்டு என்கிட்ட வராத, கொஞ்சம் இறங்கி என் நியூஸை பாருன்னுவான். அப்படியா, அது என்ன நியூஸு, உலக நியூஸ் அப்படின்னு பார்க்குறீங்க பாருங்க. எல்லாரும் பக்க சொல்லணும், ஐயா உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால, என் மண்டலத்துக்கு வான்னு சொல்லுவானா, நெகேமியா பயங்கரமான கட்டடம் கட்டினாரு. நெகேமியா 6வது அத்தியாயத்தில் கட்டுறாரு, மேகங்க எல்லா இதையும் கட்டின்னு இருக்கிறாரு. அதில் மதில்களை எதிரிகள் அனுப்புறாங்க, நெகேமியா வா, நெகேமியா இறங்கி வா, இறங்கி வா, இறங்கி வா, பள்ளத்தாக்கு இறங்கி வா. அவன் என்னன்றான், நெகேமியா நம்ம ஒருவோட ஒருவர் பேசலாம், ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்துடு, அந்த பள்ளத்தாக்கு பேர் ஓனோ பள்ளத்தாக்கு, அந்த ஓனோ பள்ளத்தாக்குக்கு நீ வந்தா நம்ம பேசலான்றான். பைபிளில் சொல்லுது, அவனுக்கு தீங்கு செய்வதற்காக பள்ளத்தாக்குக்கு வர சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெகேமியா மலை மேலே மாதிரி உயர்ந்த இடங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, இவரை கீழே இறங்கி வர சொன்னால் வெட்டிடலான்னு. உடனே சொன்னால், எங்க ஓனோ பள்ளத், ஓ நோ, மறுபடியும் 4 முறை அனுப்புகிறான். இவன் சொன்னான், ஓ நோ, ஓ நோ, ஓ நோ, கத்தர் கட்டி முடிச்சிட்டார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, பிசாஸ் என்னன்னுவான், உன்னை அடிக்கிறதுக்கு முடியாதுன்னு தெரியும், அவங்ககிட்ட ஒரு தந்திரம் இருக்கு. ஏன் பிள்ள இந்த மாம்ச மண்டலத்தில் வந்துடனுவான். ஆதாம் ஏவாள் யாருக்கு தெரியாது, ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள், அவங்க ரெண்டு பேரும் தேவ மகிமையில் நிரம்புறாங்க. ட்ரெஸ் போடலன்றாங்கல்ல, அது பொய், மகிமையவே இவங்க ஆடையாக உடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தெய்வீக அறிவு, தெய்வீக ஜீவன், தெய்வீக திறமை, இவங்கள போய் பிசாசு தொடணும். பார்த்தான், கிட்ட போக முடியாது, தந்திரசாலி, அழகு அழகாக வந்தான். உங்களுக்கு தெரியுமா,
பாம்பு மாதிரி அழகானது இந்த உலகத்திலே கிடையாது. உங்களுக்கு பிடிக்காதா பாம்பு? அழகு பார்த்துக்கிறீங்களா? இத்தனை வரி, என்னென்ன கலரு, அந்த ரெண்டு கண்ணை பாருங்க, அது அப்படியே படம் எடுக்க, அது ரொம்ப அழகு. அப்படியே வரான், பேசுகிறான். அது அந்த காலத்தில் பாம்புன்னா தரையில் வரல, ஆண்டவர் சபிச்ச பிறகு தான் ஊர்ந்துச்சு. அதுக்கு முன்னால் ரொம்ப அழகாக வருது, ஆஹாஹான்னு பார்த்துச்சு. இந்த ஆதாம் ஏவாள தொட முடியாது, உள்ள ஊற்றுக்கள் இருக்குது, ஆண்டவர் பெலன் ஆயிட்டார். இந்த புள்ள சொல்லுது, கத்தரே என் பெலனானி, பிசாசு நன்றான், ஐயோ கத்தர் பெலனுதே, இயேசு என் வாழ்வின் பெலனானா நடுங்குறான். கடைசியில் சொல்கிறான், தந்திரம் பண்ணுவோம். அவன் தேவ மகிமையாகவே இருக்கட்டும், அவனுக்கு ஒரு உடம்பு இருக்குல்ல, மாம்சம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சீண்டி பார்ப்போம் சொல்லிட்டு, அம்மா அம்மா ரொம்ப நைஸா, அவனுக்கு தெரியும் பெண்கள்கிட்ட மட்டும் நைஸா பேசினா, ஹலோ மிஸ் பாருங்க, என்னடா அது, ஆதாம் தான் நான் கேட்டிருக்கிறேன், அதை விட ஒரு ஸ்வீட் வாய்ஸ். அப்படி பார்த்த உடனே, ஐயோ பாவம், எனக்கு என்ன குறை, என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் கூட எனக்கு பாவம்னு சொல்லலையே. இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்தையும் பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் உனக்கு சொல்லிட்டாரா? இவன் என்ன பண்ணுறான், அந்த மாம்சத்தை அப்பீல் பண்ணி பார்க்குறான். உடனே இந்த பழத்தை நீ சாப்பிட்டால் நான் பாருங்க, இந்த அம்மாவுக்கு எச்ச வருது நாக்கில், மகிமை இருக்குது. அவன் எதில் டச் பண்ணான் பாருங்க, மாம்சத்தில் அடிய எச்ச வருது. அந்த பழத்தை கொஞ்சம் பாறேன் உடனே கண்ணு பார்க்குது. இவன் கண்டுபிடிச்சிட்டான், இந்த மாம்சம் மண்டலத்தில் இந்த தாய் இறங்கி வருது, இப்போ இது வேற மகிமையில் இருந்துச்சு இல்லை, இப்போ கண்ணு பார்க்குது அப்படின்னு. உடனே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை, ஆனால் வாய் எந்த மண்டலத்துலேருந்து எந்த மண்டலத்துக்கு வந்தாச்சு சொல்லுங்கம்மா. அப்படியே பார்க்குது, இதை நீ சாப்பிட்டால் நீ தேவனை போல ஆயிடுவாய். இதில் என்ன வேடிக்கைன்னா, அதுக்கு முன்னாலேயே அவங்க தேவன் தான் இருந்தாங்க, தேவனை போல தான் இருந்தாங்க, இருந்ததையே மறைச்சிட்டான் இவன். நீ இதை சாப்பிட்டா ஆயிடுவேன், நீ நாலு நாள் ஃபாஸ்டிங் பண்ணால் ஸ்பிரிச்சுவல் ஆயிடுவேன், அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணேன், அழுதேன் கத்துனேன், இப்போதான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் என்ன பண்ணாலும் தேவனை ஆக போகிறது இல்லை, நான் ஏற்கனவே தேவனால் தான் இருக்கிறேன். இதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதில்ல, என்னை பரிசுத்தமாக்கும் கர்த்தாவே, என்னை பரிசுத்தமாக்கணும் போதே நான் இல்லைன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி, இயேசு எந்தன் வாழ்வின் தூய்மையானா என் கண்கள் தூய்மைதான், நான் நினைப்பது தூய்மைதான், நான் பேசுவது தூய்மைதான், இப்படின்னுட்டா நினச்சிடுவான். அட்டா அட்டாடா, இவன் கண்டுபிடிச்சிட்டான்டா, வேற இடத்துக்கா போய் பிள்ள உன்னை பரிசுத்தமாக்கணுமான்னு கேட்பான், அது ஆமான்னு. எல்லாரும் முன்னாலே வா, ஊழியக்காரர் கையை வைக்கிறாருன்னு, கையை வச்சா அது பரிசுத்தம் வருதோ என்னமோ, நல்ல கையை அது. மாம்ச மண்டலத்தில் சுவை மாம்சம் கொண்டு வந்த உடனே அனுபவிச்சு, மாம்சத்தில் இருந்து கொண்டு ஆவிக்குரிய போராட்டத்தை போராட முடியாது. சாத்தான் உங்களை அழிக்கிறதுக்கே உங்க மாம்சத்தை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவான். இயேசு பரிசுத்தாவில் நிறைஞ்சிட்டாரு, வானம் திறந்துடுச்சு, ஆவியில் நிறைஞ்சிட்டாரு, பிசாசுனால் சோதிக்கப்பட போகிறாரு, கிட்ட பிசாசு வர முடியாது. வெயிட் பண்ணுறான், வெயிட் பண்ணுறான், வெயிட் பண்ணுறான். இயேசு 40 days ஃபாஸ்ட் பண்ணார்ல, பசி வந்தது. அந்த பசி நேரம் அவனுக்கு தெரியும். அப்போ சொன்னான், பசிக்குதா? அவருக்கு நேச்சுரல் பாடி தானே. ஆமாம்,
நீங்கள் தான் தேவ மகனாச்சு. அந்த கல்லை ரெண்டு சப்பாத்தி ஆக்கிட்டு, அந்த தண்ணியை மட்டன் குழம்பாக்கிட்டு சாப்பிட்டுடுங்க. நீங்கள் தான் ஃபாஸ்டிங் முடிச்சிட்டிங்களே. இந்த ஃபாஸ்டிங் முடிச்சு போனவன வருவான். முடிச்சிட்டல எதை அப்பீல் பண்ணா? ஃப்ளஷை, பசியை. உங்களுக்கும் எனக்கும் மாம்சத்துக்குன்னு தேவை இருக்கா இல்லையா சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லுங்க. இங்கே இருக்கும்போது நமக்கு தெரியல எல்லாம் பரலோகம். உள்ளே போகும்போது மாம்சத்துக்குன்னு சில ஆசை, மாம்சத்துக்குன்னு ஒரு கௌரவ பிரச்சனை, மாம்சத்துக்குன்னு ஒரு கோபம், மாம்சத்துக்குன்னு வருது இல்லை, இதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணுகிறார். இந்த நேரம் தான் நீங்கள் சொல்லணும், ஒரு சோதனை வரும்போது இது சோதனை அல்ல, இந்த சோதனைக்கு பின்னால் ஒரு சோதனைக்காரன் இருக்கிறான். அழகான பெண் அல்ல, அந்த அழகு பெண்ணுக்கு பின்னால் ஒரு அசிங்க பிசாசு இருக்கிறான். கண்டுபிடிக்கணும், என் மேல் ஒரு அழைப்பு இருக்கிறது, நான் உலகத்தை ரட்சிக்க போகிறேன், பிசாசின் துடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்க நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக நான் இந்த உலகத்தில் ஊழியக்காரனாய் வந்திருக்கிறேன். அதிலிருந்து பிசாசு என்னை பார்த்து நடுங்குகிறான். நான் யுத்தம் பண்ணுவது என்னோடு அல்ல, வீட்டோடு அல்ல, நாடுகளை அலக்கழிக்கிற துரைமார்களோடு, அந்தகார ஆவிகளோடு நான் வேலை செய்கிற அந்த ஊர்ல இருக்கிற பிசாசுகளை கட்டி அந்த ஜனங்களை விடுவிக்க நான் வந்திருக்கிறேன். அதனால அந்த பிசாசு என் வீக்னஸ் பார்க்கறான், என் பசிய பார்க்கறான், எனக்கு இருக்கிற சில மாம்ச ஆசையை பார்க்கறான், அதை ஃபோக்கஸ் பண்ணுகிறான். சுருக்கமா சொன்ன, ஷார்ட்டா சொல்றேன், பிசாசு என்னன்றான், பிள்ளை நீ இறங்கி வந்துடு என் எல்லைக்கு, மாம்ச எல்லைக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலான்றோம். அந்த நேரம் தான் தம்பி நீங்க கர்த்தருடைய வசனத்தை ரொம்ப படிக்கணும். அப்ப பிசாசு சொல்லுவான், ஏம்பா நீ விழுந்துட்ட, எத்தனையோ முறை விழுந்துட்ட, அப்புறம் இன்னத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட வேற பேசுறேன்னுவான். நீங்க சொல்லணும், இப்பதான் நான் பேச போறேன். உபவாச நேரத்தில் விட இந்த பசி நேரத்தில் தான் நான் பைபிளை படிக்க போறேன். திஸ் மேக்ஸ் யூ விக்டோர். என் இளம காலத்தில் மாம்ச போராட்டங்கள் வந்தபோது எங்கேயும் சொல்ல எனக்கு தெரியாது. சில நாட்கள் என் மனசெல்லாம் அருவறுப்பாக இருந்தோம், இல்லை ஏதாவது வந்தால் நான் செய்கிற ஒன்றில் ஒன்று பைபிளை எடுத்துக்கிட்டு ஒரு ஹோட்டலில் போய் அதுக்கு மட்டும்தான் காசு கொடுப்பேன். காசு கொடுத்து உள்ள போய் மணிக்கணக்கில் பைபிளை வாசிப்பேன். எனக்கு தெரியும் இது மாம்சத்தோடு வருகிற யுத்தம் அல்ல, இது என்னுடைய எதிர்கால ஊழியத்துக்கு வருகிற ஒரு யுத்தம். அதனால் அவன் என்னை இறங்கி ஓனோ பள்ளத்தாக்குக்கு வர சொல்கிறான், அங்கே தான் என்னை அடிப்பான். ஆனால் நெகேமியா சொன்னான், நான் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன், நான் இறங்கி வர கூடாது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் சத்தமா ஒரு பெரிய வேலையை செய்கிறேன், நான் இறங்கி வர கூடாது. மாம்சம் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு நீ சீ நான் சீ, என்ன நீ கண்ட்ரோல் பண்றது, அவன் உன்னை கண்ட்ரோல் பண்றது, அங்க ஏன் திரும்பி பார்க்கற, இந்த ஏன் திரும்பி பார்க்கற, நான்சென்ஸ். இட்ஸ் நாட் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட் பட் வித் ஸ்பிரிட். இதுதான் வெற்றியின் ரகசியம். ஒரு ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தில் நடந்தாலும், ரெண்டு கொரிந்தியர், இதெல்லாம் வசனம் எனக்கு, நீங்கள் போய் பின்னால் வாசிங்க, மற்ற 4 படிங்க, லூக்கா 4 படிங்க, ஆதியாகமம் 3:1 ஒரு 5-6 வசனத்தை பாருங்க, நெகேமியா 6:1 6 பாருங்க. உங்களை மாம்ச
கூட்டத்தில் இறங்கி வர சொல்றது உங்களை அடிக்க. கண்டுபிடிச்சுக்குங்க, எல்லாரையும் பின்னால சொல்லு, எல்லா சோதனைகளுக்கும் பின்னால் எல்லா சண்டைகளுக்கும் பின்னால் எல்லா தோல்விகளுக்கும் பின்னால் ஆவிகள் இருக்கிறது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார ஆவிகள், பொல்லாத ஆவிகள் எங்கள் எதிர்கால ஊழியத்துக்காக தடை செய்ய அவைகள் என்னுடைய தோல்விக்கு பின்னால் இருக்கிறது. இப்ப கண்டுபிடிக்க ஒரே வழி, திரும்ப சொல்லிட்டேன், 600 அடிக்கு போயிடுங்க. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, 600 அடிக்கு போயிடுங்க. இந்த போர் வெல்லை தொடாதீங்க, இந்த போர் வெல்லை அடியுங்கள். சொல்லுங்க, இயேசு என் பலனானா. இங்க இருந்து டிரா பண்ணுங்க, இறங்கிடாதீங்க. இன்னும் ஒண்ணு சொல்லட்டா, இப்ப எல்லாரும் சொல்லுங்க, அடுத்த கூட்டணி. சாத்தான் எப்ப வந்தாலும் உங்க மாம்சத்தை ஃபோக்கஸ் பண்ணுவான், ஆவியானவர் எப்ப வந்தாலும் உங்க ஆவியில பேசுவாரு. அப்போ 60 அடியா 600 அடியா? 600 அடி. ஓகே, கைய தட்டிடுங்க. ஒரு தந்திரம் உங்க பலத்துல உங்களை போராட வைப்பான். ரெண்டாவது தந்திரம், உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை உங்களுக்கு மறைச்சு ஒரு மாம்சத்தின் நிலைமையில கொண்டு வந்துடுவான். ஹஸ்பண்ட் மேலே கோவப்படுவீங்க, ஆனால் அந்த ஹஸ்பண்டை வெற்றியாக வாழ முடியாமல் ஒரு ஆவி தடுக்குது இல்லை, அதோட பேச மாட்டீங்க. என்னை கேட்டீங்கன்னா, அப்படியா உங்கள் புருஷனை பிசாசு இயக்கும்போது அவரை பார்த்து உங்களுக்கு ஒரு இரக்கம் வரணும், என் ஹஸ்பண்டு பிசாசு அதை கழிக்குது, சாத்தானே போ அப்படின்ட்டு, ஹஸ்பண்டே வா அப்படின்னு கட்டிப்பிடிச்சிருங்க. ஒரு 4 முறை கட்டிபிடிச்சிட்டிங்கன்னா பிசாஸ் சொல்லுவான், இந்த அம்மா கண்டுபிடிச்சிடுச்சு, வேற ஏதாவது ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட போகலான்னு போயிடும். ஆனால் நீங்கள் இந்த மாம்சத்துலேயே யோசிச்சு. சாத்தானுடைய அடுத்த தந்திரம், நீ மாம்ச மண்டலத்துக்கு வந்தால் நான் கூட்டணி வைத்துக் கொள்ளுவேன், நீ ஆவி மண்டலத்தில் இருந்தால் உன்னை எட்டி பார்க்க முடியாது. இதுக்கு தான் பைபிளில் சொல்லுது, ஆவியில் நிறைந்திருங்கள். வேற வார்த்தை சொல்லணும்னா, வெளி மனுஷனை விட உள் மனுஷனை பாருங்கள். வேற வார்த்தையில் சொல்லணும்னா, டக், என் பிரசங்கெல்லாம் எவ்வளோ சிம்பிள் பாருங்க. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது நரகவாணியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற டப், இப்பொழுது நீங்கள் பரலோகத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மனச சண்டை வர்ற மாதிரி இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் சொல்வார், டேய் சேனலை மாத்திரா, டக். மூணாவது சாத்தானுடைய மூணாவது தந்திரம், உங்களை தனிமைப்படுத்துவான். எல்லாரும் சொல்லுங்க, உங்களை தனிமைப்படுத்துவார். இன்னொரு முறை, உங்களை தனிமைப்படுத்துவார். ஒன்று உங்கள் பலத்தை சாஞ்சிக்க வைப்பான், அல்லது மாம்சத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இறங்கி வாடான்னுவான், மாம்சத்தில் போராட வைப்பான். பவுல் சொல்கிறாரு, நான் மாம்சத்தில் நடந்தால் மாம்சத்தின்படி போர் செய்வதில்லை. ஏன்னா போராட்டம்னா மாம்சத்தில் இறங்க மாட்டேன். என் போராயுதங்கள், எங்கள் போராயுதங்கள், சத்தமா சொல்லுங்க, எங்களுடைய போராயுதங்கள், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல், எல்லாரும் பின்னால சொல்லுங்க,
மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் சொல்லுங்க, அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய போர் ஆயுதங்கள், என்னுடைய போர் ஆயுதங்கள் என் மாம்சத்துக்குரியது இல்ல, என் மாம்சத்துக்குரிய மாம்ச கோபம் அல்ல, என் மாம்ச கோபம் அல்ல, மாம்ச முயற்சி அல்ல, மாம்ச முயற்சி இல்ல, அது அது அரண்களை அரண்களை கோட்டைகளை கோட்டைகளை சாத்தானுடைய கோட்டைகளை சாத்தானுடைய கோட்டைகளை இடித்து இடித்து நிர்மூலம் செய்வதற்கு நிர்மூலம் செய்வதற்கு தேவ தேவ பலமுள்ள ஆயுதங்கள் ஆயுதங்கள் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பிறகு என்ன சொல்றாரு, இந்த தேவனுடைய ஆயுதங்கள் வல்லமை நிறைந்த இந்த ஆயுதங்களால் தர்க்கங்கள், தர்க்கங்களை தர்க்கங்களால உடைக்க முடியாது. எவனாவது தர்க்கம் பண்றான்னு வச்சுங்க, அந்த தர்க்க பிசாசை இறங்கிடுவான். ரொம்ப பிரச்சனை வந்துட்டாமா, அதெல்லாம் பார்க்காதீங்க, ஓடி பைபிளை எடுத்து ஒரு மத்தே 28 அத்தியாயத்தை வாசித்து முடிச்சிருங்க, அதுக்குள்ள அதுவும் முடிஞ்சிடும். உங்க போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியது இல்லம்மா, அது தேவ பலன் உள்ளது அம்மா. ஒரு ஹல்லேலூயா. வெறும் ஜபத்துல உபவாசத்துல அறிக்கை இடுதல்ல வசனத்துல நீங்க ஜெயிக்க முடியும் எந்த ஊழியமும். எனக்கு தெரியும், ஒரு ஊழியக்கார் பயங்கரமா எதிர்ப்பு வந்தா அன்னைக்கு சாப்பிட மாட்டார். என்னன்னு கேட்டா, பிசாசு எனக்கு விரோதமா எதிர்ப்பு கொண்டு வருகிறான், இதை நான் உபவாசிக்க போகிறேன், அவ்வளவுதான். மூணாவது, தனிமைப்படுத்துவான். இப்ப மறுபடியும் சொல்றேன், வேதாகமத்தில் பல யுத்தங்கள் இருக்கு. எந்த யுத்தமாவது தனி மனித யுத்தமா? இல்லை. இஸ்ரவேலருக்கும் கானானியருக்கும் பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இவன் இராணுவம் அவன் இராணுவம். யுத்தம் என்பது நீயா தனியா போராடுவது அல்ல, நீ உன்னோடு இணைந்த பலரோடு இணைந்து யுத்தங்களை நடத்துகிற போர் வீரன். எவ்வளோ பெரிய பரிசுத்தவானம் இந்த உலகத்தில் தனித்து நின்று போராட முடியாது. இங்க வந்தீங்க, இதெல்லாம் கேட்டீங்க, தனியா போறீங்க, எனக்கு யாரும் வேண்டான்னு நினைச்சீங்க, அவுட். எனக்கு தெரிஞ்ச வேத புஸ்தகத்தில் ஒரே ஒருத்தன் தான் சிங்கிள் மேன் ஆர்மியா இருந்தான். யாருன்னு சொல்ல முடியுமா? சிம்சன், சிங்கிள் மேன் ஆர்மி. அவரே தளபதி, அவரே தலைவன், அவரே சிப்பாய், எல்லாம் ஒரே ஆள். என்னடானா அம்மா, அது சொல்கிறாங்க சரித்திரத்தில் ரொம்ப குச்சியாக இருப்பான், அவன் மசிலாக இருக்காதான். அவனை நேராக பார்த்தா பலசாலிக்குரிய லட்சணமே தெரியாதான். சும்மா வீ தின்னு பாடியாம் பலமே கிடையாதான். அதனால தான் இவன் போய் அரண்களை உடைக்கிறான், சிங்கத்தை கிழிக்கிறான், தோண்களை உடைக்கிறான். அப்போ ஜனங்கள்லாம் என்னடா அது, ஆள் பார்த்தா பத்தலா பத்தலா துப்தலான்னு இருக்கிறாரு, இதையே பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சீக்ரெட் இருக்குது. அதனால தான் அவங்க உன் ரகசியம் என்னன்னு கேட்டாங்களாம். கொஞ்சம் கையை தட்ட மாட்டீங்களா? ஆனால் அவருக்கு என்ன தைரியம்னா, என் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அடுத்தது, எனக்கு சத்தி எங்கள் தெரியும். மூணாவது, நான் பெராக்காவுக்கு பல வருஷம் வருகிறேன். நாலாவது, 40 முறை நான் ஒவ்வொரு வருஷமும் உபவாசம் பண்ணி இருக்கிறேன். 40 முறை உபவாசம் பண்ணி கற்பில் பல முறை விழுந்த ஊழியர்கள் எனக்கு தெரியும். நான் உபவாசத்துக்கு எதிரி அல்ல, நானே அப்படி வாழற வந்தான். இது அல்ல, இது அல்ல. இந்த சிம்சனுக்கு என்னடான்னா, அவனே தான் ஆர்மி, அவனுக்கு டீமே கிடையாது.
கிதியோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேரை கூப்பிட்டு 10,000 பேரை கூப்பிட்டு 30,000 இதெல்லாம் கிடையாது. இவனுக்கு விரேதம் ஆர்மி. அதனால தான் பைபிளில் எனக்கு ரொம்ப துக்கமான வசனத்தில் ஒன்று, ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார்னு இருக்கும். அவ்வளோதான், முடிக்கல, ஸ்டார்டிங்லே அவுட் ஆகிட்டார். யுத்த களத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 நாள் பொறுத்துட்டு வீட்டுக்கு போகிறீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எலும்பு அதன் அதன் எலும்பு அதன் அதனோடு கூடிக்கொள்ளும்னு சொன்னீங்களே, எனக்கு இந்த சத்தியத்தை சொல்கிறீங்கல்ல, இந்த சத்தியத்தை உடையவர்களோட என்னை சேர்த்துருங்க ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்து நான் கீழே விழ விரும்பலை ஆண்டவரே. வர ஹல்லேலூயா. நான் பெருமைக்கு சொல்லலை, தாழ்மையோடு சொல்கிறேன். அந்த காலத்திலேருந்து பெராக்காவுக்கு ஒழுங்காக வரவங்க எல்லாத்துக்கும் வரவங்கள பாருங்கள், அவங்க ஊழியம் வேறு தான், அவங்க வாழ்க்கை வேறு தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டான்றவங்கள பாருங்கள், என்னன்னா பெராக்கா ஸ்பெஷல் அல்ல. அந்த அந்த எலும்பு அதன் அதனோடு கூடிக்கொள்ளும் பொழுது அதில் தசை வருகிறது, நரம்பு வருகிறது, ஆவி வருகிறது, சேனை எழுகிறது. இது வந்து உண்மை. இந்த 3 நாள் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போய் உங்க நண்பர்கள் பரிசுத்தவான்கள் இல்லை, கர்த்தருடைய ஆவியில் நிறைஞ்சவர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிசாசு என்னன்னு, நீ தனியா இரு, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்போ நான் யாளுகிட்ட சேர்ந்துக்கோன்னுவான். இதெல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பலே தந்திரவாளராவன், சொல்லுங்கள் பலே தந்திரவாளி, பலே தந்திர ஒன்று உன்னை எல்லா பரிசுத்தவான்களை விட்டு பிரிச்சிடுவான், உனக்கு போர் அடிச்சிச்சின்னா பரிசுத்தம் இல்லாதவங்களோட சேர்த்துருவான். எவ்வளோ ட்ரிக்கு பார்த்தீங்களா, உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை, அதிகபட்சம் அவிசுவாசியோடு இருக்கிறவன் அதிகபட்சம் தோல்வியை தழுவுகிறவன். வழங்கச்சா எபேசியரை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், எபேசியனுடைய சத்தியமே நீங்கள்லாம் வேற வேற இல்லைப்பா, புறஜாதிகளும் இஸ்ரவேலருக்கு நடுவில் இருந்த தடுப்பெல்லாம் உடைச்சி உங்களை ஒரே பட்டணத்தாரா, தேவனுடைய வீடாரா, ஒரே நகரத்தாரா, ஒரே கட்டடமா மாத்திட்டாரப்பா. அதனால கர்த்தரிலும் அவர் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்க. உங்க எதிரிகள் யார் யாரு சொல்லுங்க, சத்தமா சத்தமா படி, சத்தமா தம்பி, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஒரே நான் கவனிச்சிடுறேன், உங்க எதிரிகள்லாம் புளூரலா சிங்குலரா? புளூரல், புளூரல், புளூரல். துரையோடும் அதிகாரியோடும் இல்லை, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகா அதிபதியோடும், லோகாதிபதி வான மண்டலங்களை பொல்லாத ஆவியோடும். சிங்கிளா புளூரலா சொல்லுங்க, புளூரல். இப்ப சொல்லுங்க, கள் 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 சொல்லுங்க, கள் கள் துரைத்தனங்கள் அதிகார அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபாதி கள் வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகள் ஆவிகள். இப்ப எல்லாம் பக்கத்துல ஏய், உனக்கு விரோதமா வர, உனக்கு விரோதமா வர எல்லா பிசாசுகளும், எல்லா பிசாசுகளும் கும்பல் கும்பலா வரான், கும்பல் கும்பலா வரான், நீ மட்டும், நீ மட்டும், நான் தனியா ஜெயிச்சிருவேன்றியே, தனியா ஜெயிச்சிருவேன்றியே, ஆசை ஆசை, தோசை தோசை, அப்பளம் அப்பளம், வடை வடை. இதனாலதான் பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இவ்வளவுக்குள்ள போராட்டம் வருதோ அவ்வளவுக்களவு பரிசுத்தவான்களோட செஞ்சு ஒட்டிக்கணும். நான் பார்த்தேன், நீங்க தனியா 40 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து விழுந்துருவீங்க, ஆனா ஒரு 40 விசுவாசியோட உட்கார்ந்துக்கிட்டு சும்மா இருந்தா கூட உங்க பலன் அதிக பலன். இன்னொன்னு சொல்லட்டா, நீங்க ஒரு ஆவிக்குரிய நிலைமையில வந்த பிறகு
இரும்பு இரும்பை கருக்கிடும். அதே நிலைமையில அதை விட ஒரு அடி இருக்கு, அது ஹையா இருக்கிறவங்களோட சேர்ந்தீங்க நீங்க குளோரி மகிமையின் மேல மகிமையாயிடுவீங்க. நீங்க அவ்வளோ தூரம் போயிட்டு கீழே இறங்கி சாதாரண விசுவாசிகளோட என்னங்கய்யா வாங்கய்யா எப்படி இருக்கியா சாப்பாடு கமிட்டி எப்படியா இருக்கு அந்த ஆள் உங்களை பத்தி என்னையா சொன்னாரு இதனோட இருந்தீங்க அபேசு. உங்களுக்கு தோழனாக கத்தர் இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். அதனது அது அது தன் எலும்புகளோடு கூடி பிறகு இந்த ஹோல் பாடியில் சேர்ந்து அதுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கத்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமான்றவங்களாம் ஒரு ஹல்லேலூயா. இன்னைக்கே நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் யாரும் தனியாக இருக்கக்கூடாது. யாரும் நீங்க ஒரு லெவல் வந்துட்டீங்கல்ல, அந்த லெவலுக்கு கீழே இருக்கிறவர்களோட ரொம்ப ஒட்டுனீங்க. அவங்க எதிரிகள் அல்ல, எதிரிகள் அல்ல, ஆனா அந்த கை எலும்பு கால் எலும்புல போனா இதுக்கும் யூஸ் இல்லை இதுக்கும் யூஸ் இல்லை. கை கையோட சேரு, கால் காலோட சேரு, தொண்டை தொண்டையோட சேரு, கண்ணு கண்ணோட சேரு. கண்டுபிடி கண்டுபிடி உன்னோட ஒற்ற எலும்பு கண்டுபிடி. உனக்கென்று ஜப வீரர்களை தேடு. அடிக்கடி ஆண்டவருடைய பிள்ளைகளோட சேர ஓடு. கேரண்டி கேரண்டி அதுல இருங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், மூணு நாள் இங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு வேற ஒரு லெவல் வந்த மாதிரி தெரியுதா தெரியலையா சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? ஆமா, இதை அடிக்கடி வந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த எல்லை அடுத்த எல்லை அடுத்த எல்லை போகலாமா போக கூடாதா? எத்தனை பேரை நான் பார்த்து வேதனையா இருக்கு. எப்பங்க ஐயா வந்தீங்க? 25-20 வருஷத்துக்கு முன்னால வந்தான்னா பண்ண போறதுல இப்ப எவ்வளவு இருக்கு? 2000 பேர் சபை இருக்கிறாங்கன்னா அதே வெளிப்பாடு. 2000 திருப்தி. அவங்க மட்டும் வந்துகிட்டே இருந்திருந்தாங்கன்னா ஏன் அது 2 லட்சமாக மாறக்கூடாது? இதுக்குதானே கத்தர் ஊழியங்களை எழுப்புறாரு, இதுக்குதானே கத்தர் ஊழியங்களை எழுப்புறாரு. ஆண்டவர் எனக்கு 1988 இந்த ஊழியத்தை பற்றி சொன்னும்போது எனக்கு ஒரு சேனையை உருவாக்குனாரு. அப்ப சொல்லிட்டு ஒன்று சொன்னாரு, நீ வந்து ஊழியக்காரர்களுக்கு உடைஞ்சு போய் யுத்த களத்தில் தளர்ந்து போய் விடாத போர்க்களத்தில் சோர்ந்து போய் விட்டுலாமா அப்படின்ற ஊழியர்கள் நான் உன்னிடத்தில் வருவார்கள். இதெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, கதை இல்லை. நீ அவர்களை தேற்றி, நீ அவர்களை திடப்படுத்தி, நீ அவர்களுக்கு பலனை ஊட்டி, நீ அவர்கள் கண்களை திறந்து மறுபடியும் அவர் கைகளிலே போர் ஆயுதங்களை கொடுத்து ஜெயத்தோடு அனுப்பி வைப்பாய். எத்தனை முறை பீப்புள் இப்படி வரவங்க அதை சாட்சியாய் சொல்ல முடியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க, 10 நாள் அட்டன்மெண்ட்டை எனக்கு தெரிஞ்சிடுச்சு அல்லேலூயா? அதே வெளிப்பாடுகள்ல ஊழியம் வளரல. பெறக்க மட்டும் இல்லை, எந்த ஊழியத்தில் கத்துறவங்களை வச்சாலும் உங்களை ஐசோலேட் பண்ணாதீங்க, உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாதீங்க. உங்க தரிசனம் உள்ள மக்களோடு கத்தர் உங்களை வச்சிருந்தா எவ்வளவு க்ளோஸ் ஆக முடியுமோ ஆகுங்க. இது கத்தருடைய சத்தம். இன்னும் காலையில் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ இதை எச்சரிக்கணும் எசைக்கியான்னு. அதனால தான் எச்சரிக்கிறேன். யான் கூட நீங்க ஒட்டணும்னு இல்லை, இப்பெல்லாம் எனக்கு ஆளை விட்டா போதும் சாமின்னு இருக்கு. இந்த ஊழியத்தில் கத்தர் வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் உங்க மேல அப்படியே மேகம் போல மூடிக்கொள்ளும். அருமையானவர்களே, மூடிக்கொள்ளும். ஒரு ஹல்லேலூயா. இஸ்ரவேல் பாளையத்தின் மேல் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் மூடியது. ஒருவன் மேல் அல்ல, ஒரு ஆள் அன்னைக்கு கொஞ்சம் தூரம் போனான்னு வச்சுக்கோங்க, குளோரி அவுட்டு. பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க, தனிமைப்படாதீங்க. உங்க எதிரிகள் துரைமார்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள். உங்களை கத்தர் நாடுகளை மீட்க அழைச்சிருக்கிறார், ஊர்களை திசை திருப்ப அழைச்சிருக்கிறார், ஆயிரங்களை திசை திருப்ப அழைச்சிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் தனிப்பி சாசா அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்ச அந்தகார லோக அதிபதிகள். அதை நீங்க ஜெயிக்க ஒரே வழி உங்களை போல சேனையோடு சேர்ந்து கொள்ளுவது. ஒரு ஹல்லேலூயா.
இப்போ நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் ஆண்டவரை உள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவருக்குள்ளிருந்து பலத்தை எடுங்கள். ரெண்டாவது சொன்னேன், மாம்ச மண்டலத்தில் வராதீர்கள், ஆவி மண்டலத்தில் இருந்து ஆவிக்குரிய யுத்தங்களை செய்யுங்கள், மாம்சத்தில் முயற்சி பண்ணாதீங்க. மூணாவது சொன்னேன், சாத்தான் உங்களை தனிமைப்படுத்துவான், தனிமையாய் ஆகாதீங்க. உங்கள் ஊழியம் நல்லா இருந்தால் கூட நீங்கள் இந்த தேவ மனிதர்களோடு இருக்கும்போது அந்த ஊழியம் பல மடங்கு வளரும், அபிஷேகம் வளரும், அபிஷேகம் வளரும், அற்புதங்கள் வளரும். சரி, அடுத்தது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். எல்லாரும் சொல்லுங்க, சர்வ ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கணும்னு ஆசைப்படுறீங்க? வெரி குட். சகலத்தையும் செய்து அவனையும் முடிச்சு உங்க வேலையும் முடிச்சு நிற்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? வெரி குட். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு ஒரே வழி, சர்வ சர்வ சத்தமா, சர்வ சர்வ சகல 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 தேவனுடைய சகல சகல சர்வ சர்வ ஆயுதங்களை எடுத்துக்கொள் இப்ப இதுல எல்லா ஆயுதமும் இருந்தாதான் எல்லா எதிரிகளையும் ஜெயிக்க முடியும். சில பேர் சத்தியம் 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 பேசுவாங்க, அதோட நிக்க கூடாது. இன்னொருத்தர் நீதி என்னும் மார் கவசம் எடுன்னுவாங்க, அதோட நிக்க கூடாது. இன்னொருத்தர் ஆத்மா அழிகிறது, சுவிசேஷம் என்னும் பாதரட்சி போடுன்னுவாங்க, அதோட நிக்க கூடாது. இன்னொருத்தர் விசுவாசம் தான் ஜெயம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடினுவாங்க, அதோட நிக்க கூடாது. இன்னொருத்தர் தலை சீரா ரட்சிப்பை போட்டுக்கான்னுவாங்க, ரட்சிப்பு அதோட நிக்க கூடாது. இன்னொருத்தர் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள் என்பார்கள், அதோடு நிற்க கூடாது. இன்னொருத்தர் சகலவிதமான ஜபத்தோடும் என்பார்கள், அதோடு நிற்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா தந்திரங்களையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் எல்லா ஆயுதங்களையும் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆயுதங்களை படிக்கிறதுக்கு உங்கள் கையில் ஒரு பைபிள் இருக்கு, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் இதை உங்களுக்கு சொல்லி தருவார். இந்த ஆயுதம் நீங்களாக உருவாக்குகிற ஆயுதம் அல்ல, ஆண்டவர் மேலே இருக்கிற ஆயுதம், தேவனுடைய ஆயுதம், உங்கள் ஆயுதம் இல்லை. நீதி அப்படின்னா உங்கள் நீதி ஸ்டாண்டர்ட் இல்லை, காட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், தேவனுடைய நீதி. நோவாவை பற்றி பைபிளில் இருக்கும், நோவா படிங்க, நோவா 6:9, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவாவுக்கு ஒரு நீதி எப்படி தெரியுங்களா, தான் காலத்தில் இருந்தவங்களை விட நீதியாக இருந்துட்டான், உத்தமனா இருந்துட்டான். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நீதி அந்த மாதிரி நீதி இல்லை. இப்பா எல்லாம் விவாகரத்து பண்ணிட்டாங்கடா ராஜா, நீ மட்டும் விவாகம் பண்ணலடா நீதிமான், அது இல்லை. உன் நீதி தேவனுடைய நீதி, அவர் போல நீ வாழற நீதி. நீதி அவரது, சத்தியம் என்னும் கச்சை அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறார்ல, அதை உங்களுக்கு கட்டி விட்டுறாரு. நற்செய்தியை சொல்ல கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து சொன்னார்ல, அதே ஷூஸ் உங்க காலில் மாட்டிட்டாரு. இப்ப அதில் என்ன தெரியுமா எனக்கு சந்தோஷம், என் சைஸும் அவர் சைஸும் ஒரு சைஸ். இப்ப நான் நெக்ஸ்ட் டைம் பாட்டா கடைக்கு போறேன்னு வச்சுங்க, உங்க சைஸ் என்னன்னா ஆண்டவர் சைஸ்ன்னு சொல்ல போறேன். ஏன்னா உள்ள மனுஷன் அவரு ஒரே சைஸ். ஸோ அவர் நீதி, யா நீதி,
அவர் சத்தியம் என் எடைக்கச்சை, அவர் சுவிசேஷம் என் சுவிசேஷம். எனக்கு ஒரு ஊழியம் இல்லை, அவர் ஊழியத்தை பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்தாரு, அதுக்குள்ள நான் காலை போட்டுக்கிட்டேன். அப்புறம் அவருடைய விசுவாசம், என் விசுவாசம் இல்லை, அவர் விசுவாசம். அடுத்தது அவர் ரட்சிப்பு என்னும் தலை சீரா. இப்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன், சாத்தான் கிட்ட இருக்கிற ஆயுதம் கர்த்தர்கிட்ட இருக்கிற ஆயுதம். இப்ப நீங்க சொல்ல போறீங்க, சத்தியம் என்னும் இடைக்கச்சை யாருடைய ஆயுதம்? யாருடைய ஆயுதம்? சரி, சாத்தானுட அதுக்கு அதுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒன்னு சொல்லுங்க. பொய். பொய். சாத்தான் பொய் சொல்லுவான், நீங்க சத்தியம் சொல்லுவீங்க. எப்படி பொய் சொல்லுவான் தெரியுமா? எப்படி பொய் சொல்லுவான் தெரியுமா? உன்னை இயேசு குணமாக்குவார், உன்னை இயேசு குணமாக்குவார். சத்தியமா பொய்யா? சில பேர் அண்ணா நீங்க தான் அவன் சொல்லுவான்னு, அதனால நாங்கள் சாத்தான்றோம். இயேசு உன்னை ஒரு நாள் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். பொய், பொய். உன் எல்லா சாபங்களையும் முறித்து போடுவா. சொல்லுங்க வாய தேர்ந்து. உன்னை ஒரு நாள் இந்த உலகத்துக்கு ஒளியாக வைப்பா. இது கரெக்டா இல்ல? இது கரெக்டா இருக்கா இல்லையா கேட்கறதுக்கு? நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் உங்களை வந்து ஆசீர்வதிப்பா. அதாவது அவிசுவாசிக்கு அது கரெக்டு, விசுவாசிக்கு எப்போ ஆசீர்வாத நாயகன் உங்களோட சேர்ந்தாரோ அன்றைக்கு ஆவிக்குரிய இகபர எல்லா ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒரு நாள் என்னை சுகமாக்குவார் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னால என் நோயை சுமந்துட்டார். ஒரு நாள் இந்த உலகத்தில் நான் பிரகாசிப்பேன் இல்லை, நான் உலகத்துக்கு ஒளியாக இன்று இருக்கிறேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒன்று, சத்தியம் உங்களுக்குள்ள நிறைய வரணும். நானும் இத்தனை வருஷம் பார்த்துட்டேன், எவ்வளோ ஊழியக்காரர்கள் அப்படி சொல்கிறாங்க, அது தப்புன்னு நான் நினைக்கல. ஆனால் பைபிளில் என்ன இருக்கு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்து இருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை, அந்த அபிஷேகமே எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இது எப்போ உங்களுக்கு விளங்கானா, சத்தியத்தை உள்ள போயிட்டீங்கன்னா விளங்கிடும். இப்போ நான் வெளியே வரேன், அண்ணா 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 ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க. எனக்கு தெரியும் எத்தனை கிலோ வேணும் தம்பி. இல்லம்மா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசி வந்தி இறங்கிற்றே. நீங்க ஆண்டவர் பிள்ளை ஆகும்போது உங்க தலை மேல மூட்டை கட்டி வச்சிட்டாரு. உங்க வாழ்நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம், சத்தியம். அது மட்டும் இல்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பான். கர்த்தர் நானே சத்தியம். இப்போ எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சத்தியமாகிய இயேசு, சத்தியமாகிய இயேசு எனக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். என் இயேசு சத்தமா, என் இயேசு எனக்கு நீதியாகி விட்டா, எனக்கு நீதியாகி விட்டா. இங்க கவனிங்க, பிசாசு உங்களை அநீதியில அக்கிரமத்துல பாவத்துல அருவறுப்புல கீழே தள்ளும் போது நீங்க சொல்லணும், காலையில எழுந்து இயேசு என் பரிசுத்தம்,
இயேசு என் நீதி, அவர் உள்ளே இருக்கிறார், அவர் நீதி. அப்படி சொன்னீங்கன்னா பாவ சோதனைகள் என்னும் பிசாசின் பொய்கள் அநீதிகள் அழிக்கப்பட்டுவிடும். அதே மாதிரி அடுத்தது என்ன, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு பிசாசு, வாயத்தாரும் சொல்லுங்க, பிசாசு பிசாசு, சோம்பேறி சோம்பேறி. அவன் உங்களை ஆண்டவருக்காக ஓட விட மாட்டான். இயேசு உற்சாகமுள்ள ஆவியானவர். அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சகல பட்டணம் நடந்து திரிந்து சுவிசேஷத்தை சொன்னார். அவரே இன்று உங்களுக்கு சுவிசேஷ அபிஷேகத்தால் நிறைத்திருக்கிறார். அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். நான் அல்ல, எல்லாரும் சொல்லுங்க, நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பது அவருடைய விசுவாசத்தினால, அவரை பற்றும் விசுவாசத்தினால், மறக்காதீங்க, நீங்க வாழ போறது கிறிஸ்தவ வாழ்க்கை. நீதி விசுவாசத்தினாலே நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான், நீதிமான் பிழைப்பார். அது என்ன தெரியுமா இருக்கும், எபிரேய மொழியில தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பார். கவனிங்க, என் விசுவாசத்துல நான் வாழ்வேன், உங்க விசுவாசத்துல நீங்க வாழ். இதுல என்ன தமாஷனா, என் ஆயுதம் உங்களுக்கு யூஸ் ஆகாது, நீங்க உங்க ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும். என் விசுவாசம் அல்ல, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கும். உன் விசுவாசத்தில் நீ வெற்றியாக வாழ முடியும். உன் விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷம் உன்னை நிரப்ப முடியும். எனக்கு ஒரு ஆயுதம் தான், உங்களுக்கு ஒரு ஆயுதம். அடுத்தது ரட்சண்யம் என்னும் தலை சீரா. அப்படின்னா என்னன்னா, இயேசுவே ரட்சிப்பு. அவர் உங்கள் சிந்தனைகளை தம்முடைய சிந்தனையால் நிறைத்து கொள்ளுகிறார். ரட்சிக்கப்பட்டு டைம் இல்லை. அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். பிறகு ஆவியின், சத்தமா சொல்லுங்க, ஆவியின், ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தினாலே உங்களை பாதுகாக்க. நீங்க துரைத்தனங்களோடு யுத்தம் பண்ண போறீங்க, எஸ் ஆர் நோ? அதிகாரமுள்ள ஆவிகளோட யுத்தம் பண்ண போறீங்க, எஸ் ஆர் நோ? இந்தியாவை ஆளுகிற அந்தகார ஆவிகளோட யுத்தம் பண்ண போறீங்க, எஸ் ஆர் நோ? வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோட யுத்தம் பண்ண போறீங்க, எஸ் ஆர் நோ? சொல்லுங்க வாயு. இந்த யுத்தத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க உள்ள போகும்போது அடிக்கிற ஆயுதம் எதிரானா சத்ருன் ராஜ்யத்தை அழிப்பது. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை. இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றிக்கு ஒரு ரகசியம், வசனத்தை வாசிச்சு முடிச்சிடாதீங்க, வசனத்தை வாசிச்சு அதை வாயில சத்தம் போட்டு சொல்லுங்க. யாரெல்லாம் அப்படி செய்ய போறீங்க சொல்லுங்க. இப்ப பாருங்களேன், என் பலனாகிய கர்த்தாவே, சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே, உம்மில் அன்பு கூறுவே. இப்ப சொல்லுங்க, எல்லா துரைத்தனங்களோடும், எல்லா துரைத்தனங்களோடும், எல்லா அதிகாரங்களோடும், எல்லா அதிகாரங்களோடும், எல்லா அந்தகார பிரபுக்களோடும், எல்லா அந்தகார பிரபுக்களோடும், வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும், எனக்கு போராட்டம் உண்டு, எனக்கு போராட்டம் உண்டு, ஆனால் ஆனால் அந்த போராட்டத்தின், அந்த போராட்டத்தின் ஆயுதங்கள், ஆயுதங்கள் எனக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது. எல்லா எதிரிகளையும், எல்லா எதிரிகளையும், எல்லா தந்திரங்களையும், எல்லா தந்திர மேற்கொண்டு, மேற்கொண்டு ஜெயம் கொண்டு, ஜெயம் கொண்டு வெற்றியாய் நிற்கிற, வெற்றியாய் நிற்கிற இயேசு ராஜா, இயேசு ராஜா எனக்குள் வாழ்கிறார், எனக்குள் வாழ்கிறார். அவரே, அவரே என் பலன், என் பலன். அவரே, அவரே என் ஞானம், என் ஞானம். அவரே, அவரே என்னை நடத்துகிறார், என்னை நடத்துகிறார். அவரே, அவரே இந்த
இந்த போராட்ட தளபதி, இந்த போராட்ட தளபதி, எனக்கு இருக்கிற போராட்டம் எல்லாம், எனக்கு இருக்கிற போராட்டம் எல்லாம் கர்த்தருடைய போராட்டம், கர்த்தருடைய போராட்டம். எனக்கு விரோதமாய் வருகிற எதிரிகள், எனக்கு விரோதமாய் வருகிற எதிரிகள், என்னை அதைரியப்படுத்துகிற எதிரிகள், என்னை அதைரியப்படுத்துகிற எதிரிகள், என்னை கரைப்படுத்துகிற ஆவிகள், என்னை கரைப்படுத்துகிற ஆவிகள், என்னை அல்ல, என்னை அல்ல, எனக்குள் இருக்கிற, எனக்குள் இருக்கிற இயேசுவோடு, இயேசுவோடு யுத்தம் பண்ண வருகிறது, யுத்தம் பண்ண வருகிறது. என்னை அல்ல, என்னை அல்ல, எனக்குள் இருக்கிற, எனக்குள் இருக்கிற இயேசுவோடு, இயேசுவோடு போராட வருகிறது, போராட வருகிறது. சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை விட, உலகத்தில் இருக்கிறவனை விட, எனக்குள் இருக்கிறவன், எனக்குள் இருக்கிறவன் பெரியவன், உலகத்தில் இருக்கிறவனை விட, உலகத்தில் இருக்கிறவனை விட, எனக்குள் இருக்கிறவன், எனக்குள் இருக்கிறவன் பெரியவன், பெரியவன். எனக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் உருவாகிற கூட்டங்கள், உருவாகிற கூட்டங்கள் தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல, தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல. ஒரு வழியாய் வருவார்கள், ஒரு வழியாய் வருவார்கள், ஏழு வழியாய் ஓடுவார்கள், ஏழு வழியாய் ஓடுவார்கள். என் குடும்பத்துக்கு, என் குடும்பத்துக்கு, என் கணவனுக்கு, கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், விரோதமாய் வருகிற, வருகிற அசுத்த ஆவிகள், அசுத்த ஆவிகள், சாபங்கள், சாபங்கள், நோய்கள், நோய்கள், பாவ சோதனைகள், பாவ சோதனைகள் எல்லாம் தவிடுபொடியாகும், தவிடுபொடியாகும். நானும், நானும் என் வீட்டாருமோ, வீட்டாருமோ வீட்டில் இருக்கிற எல்லாரும், வீட்டில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை சேவிப்போம், கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைப்போம், கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைப்போம். அபிஷேகத்தோட, அபிஷேக வல்லமையோட, வல்லமையோட ஊழியம் செய்வோம், ஊழியம் செய்வோம். எனக்கு, எனக்கு விசுவாசமுள்ள ஆவியானவர், விசுவாசமுள்ள ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார், கொடுக்கப்பட்டு இருக்கிறார். நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு விசுவாசி. என் ஆண்டவர் என்னை, என் ஆண்டவர் என்னை விசுவாசி என்று அழைக்கிறார், விசுவாசி என்று அழைக்கிறார். எனக்குள்ளே, எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய விசுவாசம் இருக்கிறது, அவருடைய விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தினால், அந்த விசுவாசத்தினால் நான் உலகத்தை ஜெயிக்கிறேன், நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். எனக்குள் இருக்கிற, எனக்குள் இருக்கிற இயேசுவின் விசுவாசம், இயேசுவின் விசுவாசம் என்னை வாழ வைக்கிற விசுவாசம், என்னை வாழ வைக்கிற விசுவாசம், என் சோதனைகளை ஜெயிக்கிற வித்தியாசம், என் சோதனைகளை ஜெயிக்கிற விசுவாசம். என் வாயிலே, என் வாயிலே கர்த்தருடைய, கர்த்தருடைய வசனம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயத்தினாலே, இந்த பட்டயத்தினாலே இயேசுவை போலவே, இயேசுவை போலவே நான் புற ஜாதிகளை வெட்டுவேன், நான் புற ஜாதிகளை வெட்டுவேன், ஆவிகளை விரட்டுவேன், ஆவிகளை விரட்டுவேன், சாத்தானுடைய சேனைகளை, சாத்தானுடைய சேனைகளை சிதறடிப்பேன், சிதறடிப்பேன். நான், நான் பிசாசினுடைய, பிசாசினுடைய கிரியைகளை, கிரியைகளை அழிப்பதற்காகவே, அழிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவன், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவன். பிசாசின் பிடியில் இருக்கிற, பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லோரையும், எல்லோரையும் விடுதலை செய்யவே, விடுதலை செய்யவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சாத்தானுடைய பொய்களை, சாத்தானுடைய பொய்களை எனக்குள் இருக்கிற, எனக்குள் இருக்கிற சத்தியமாகிய, சத்தியமாகிய இயேசுவினாலே, இயேசுவினாலே நான் ஒழிப்பேன், நான் ஒழிப்பேன். என்னை தாக்க வருகிற, என்னை தாக்க வருகிற சுயநல ஆவியை, சுயநல ஆவியை, சுயநல ஆவியை, சுயநல ஆவியை, சோம்பேறித்தன ஆவியை, சோம்பேறித்தன ஆவியை எனக்குள் இருக்கிற, எனக்குள் இருக்கிற சுறுசுறுப்புள்ள, சுறுசுறுப்புள்ள ஆவியானவராலே, ஆவியானவராலே விரட்டுவே, விரட்டுவே என் பாதங்களிலே, என் பாதங்களிலே இயேசு செய்த, இயேசு செய்த அந்த ஊழியத்தை, அந்த ஊழியத்தை பாதரட்சையாக, பாதரட்சையாக அணிந்து கொண்டே, அணிந்து கொண்டே வெளியே போய், வெளியே போய் அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வார்த்தை சமயம் வாய்த்தாலும், சமயம் வாய்த்தாலும், வாய்க்காவிட்டாலும், வாய்க்காவிட்டாலும் சாதகமான சமயமோ, சாதகமான சமயம், பாதகமான சமயமோ, பாதகமான சமயம் நான் திருவசனத்தை சொல்லுவேன், நான் திருவசனத்தை சொல்லுவேன். கவனிங்க, இப்ப நீங்க பண்றீங்க பாருங்க, இதான் போராட்டம். இந்த மார்க் அவசியம் எல்லாம் உங்களை பார்த்துக்கும். இப்ப நீங்க கர்த்தருடைய வசனத்தை வாயிலிருந்து அப்படி அனுப்புறீங்க. பைபிள்ல இருக்கு, இயேசுவே ரெண்டாம் வரிகளை வரப்போறாருல்ல, தமது வாயின் பட்டயத்தினாலே புறஜாதிகளை அழிப்பார்.
இந்த வருஷம் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி அனுப்புகிறேன், அஞ்சு வசனம் படித்தா கூட அதை ஒரு 50 முறை வாயில் சொல்லுங்க. சொல்கிறேன்றவங்களா செய்கிறேன்றவங்க, நீங்கள் 50 வசனத்தை படிச்சுட்டு வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க முடியாது. இது பெராக்காரங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாரும் மறந்துடுறோம். இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு தெம்பு இருக்கும். ரெண்டு வசனம் படித்தா கூட, ரெண்டு வசனம் படித்தா கூட, கத்தரின் கோட்டை, கத்தரின் கோட்டை, கத்தரின் கோட்டை, கத்தரின் கோட்டை சொல்லிக்கிட்டே பஸ் ஏறுங்க, அவன் எல்லாம் கோட்டையாயிடுவான். நீங்க 5 மணி நேரம் கத்தாவே அப்படின்றத விட இயேசு என் ஞானமானார், இயேசு என் ஞானமானார், இயேசு என் ஞானமானார் சொல்லிக்கிட்டு இருங்க. ஞானமுள்ள வைஃபா இருப்பீங்க, ஞானமுள்ள ஊழியனா இருப்பீங்க, எல்லா பிரச்சனைகளையும் 5 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடுவீங்க. இதான் வாக்கு தத்துவம். பிறகு சொல்லுது, எல்லா நேரத்திலும், சகல நேரத்தில் சகலவித விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணுங்க. அந்த ஜபம் கூட நீங்களா பண்ற ஜபம் இல்லை, உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து ஜபிக்கிற ஜபம். அதனால தான் நான்லாம் ஜெபம் பண்ணால் 90% அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவேன். இல்லைன்னா பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு இந்த படிக்கிற பாருங்கள், அதையே ஜெப குறிப்பாக மாற்றிக்குவேன். சொந்தமாக என் மனைவி ஆசீர்வாதியும், பிள்ளைகளை ஆசீர்வாதியும், சபையை ஆசீர்வாதியும் சொன்னதே கிடையாது. அதுக்கு முதல்ல சபையை நினச்சிக்கிட்டு ஷம்மல் பரிக்கோத்ரோ நமஸ்காவரோ ஹத்தா, என் சபை கத்ருமல் பில் பிரகாஷ் கண்டா, என் சபையில் அந்த குடும்பம் இருக்க தில்லு புல்லு மலையில் இளர சொக்கார பாஷான், அது தில்லு முல்லு பண்ணுதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவர்கிட்ட அந்நிய பாஷையில். அதை பற்றி வீட்டில் கதைக்காதீங்க, பேசாதீங்க. அப்படி இல்லையா, பைபிளை எடுத்துக்கோங்க, மத்தேயு 1:28 வாசிங்க. வாசிக்கும் போதே திடீர்னு ஆண்டவரே இப்படி சொன்னீங்கல்ல, அது நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த பிசாசை விரட்டினீங்கல்ல, அதே அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. படித்து ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உங்களை கெஞ்சுறேன், இந்த உளர்னீங்கல்ல ஜெபத்தில் இது வரைக்கும் அதை நிறுத்திடுங்க. இந்த ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி கட 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 கடன்னு. அதனால தான் ஜெபம்னாலே ஜனங்களுக்கு பிடிக்காத போச்சு. ஏன் உனக்கு பிடிக்கலன்னா, எங்கள் அம்மா ஜெபத்தை கேட்டால் எனக்கு ஜெபத்து மேலே வெறுப்பு வந்துடுச்சு. எல்லா நேரமும் என்னுடைய கணவனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவரை அபிஷேகத்தால் நிரப்புங்க தாவே, அவர் அங்கும் இங்கும் மூடுகிறார் கத்தாவே, அவரை உட்கார வையும் கத்தாவே. எத்தனை வருஷம் சொல்கிறது அப்படி? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா புருஷனை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரும், அவ்வளோதான் லாபம். அதை விட என் கணவர் நீர் கொடுத்த பாத்திரம் ஆண்டவரே, அவர் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது, கிருபை வரங்கள் இருக்கிறது, அது மாறாது ஆண்டவரே, அது மாறாது ஆண்டவரே. இன்னைக்கு தெரியல, அது நடக்கும் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு 30 நாள் சொல்லி பாருங்க, அற்புதம் நடந்துடும். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், ஸ்தோத்திர ஆண்டவரே. அவ்வளவுதான், வாயில வார்த்தைகளை சொல்லுங்க. அடுத்தது, எல்லா நேரத்திலும் ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆவியில் ஜெபம் என்பது பல வகை. சில நேரத்தில் துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நேற்று நான் சொன்னேன், நிறைய ப்ராமிஸை வாயில் சொன்னீங்கன்னா உங்கள் ஜெபமெல்லாம் கீழே போயிடும், துதி மேலே வந்துடும். அப்போ தான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்ன்ற வசனத்துக்கு அர்த்தமே உங்களுக்கு விளங்கும். நான் பார்த்துருக்கிறேன், நிறைய ஜெபம் பண்ணுறவங்க தான் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. நான் யாராவது நிறைய ஜெபம் பண்ணுறவங்கள பார்த்த உடனே சொல்லிவிடுவேன், இந்த நிறைய ஜெபம் பண்ணுமா இந்த அம்மா? ஆமாம், ஜெபத்தில் இல்லை, உங்கள் ஜெபத்தில் இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து ஏறெடுக்கிற ஜெபம், சத்தியத்தை உங்கள் வாயால் ஜெபமாக மாற்றுகிற ஜெபம், வசனத்தை வாயில் அறிக்கையிட்டு சத்ருவின் வல்லமைகளை உடைக்கிற ஜெபம், சில வேளைகளில் வாய் வார்த்தையாக வராது, உள்ள இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அழுவார். நான் அதை எத்தனையோ முறை பார்த்துருக்கேன், தேம்பி 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 அழுவார், விட்டுருவேன்.
அது கர்ப்பஸ்திரி அழுகிற மாதிரி. அப்படி அழுது முடிஞ்ச வந்து பார்த்தா ஒரு குழந்தை பிறந்துடும், ஒரு புது ஊழியமோ ஒரு புது அபிஷேகம். ஒன்றை மறக்காதீங்க, உங்கள் போராட்டம் உங்களுக்காக அல்ல, நாடுகளை ஆளுகிற துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார ஆவிகள். ஜபம் பண்ணான்னு நினைச்சா இந்தியாவுக்கு பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என் வீட்டுக்கு என்ன பண்ணும், வசனத்தை அறிக்கையிடுங்க. நாட்டுக்கு என்ன பண்ணும், ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு என்ன பண்ணும், வசனத்தை அறிக்கையிடுங்க, வசனத்தை அறிக்கையிடுங்க. இல்லையா பவுல மாதிரி இந்த வசனத்தை பார்க்கும்படி கண்ணை திறனுங்க, அவ்வளவுதான். கண்ணை திறந்தா முடிஞ்சிடுச்சு. கையை உயர்த்திக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தாவே, கர்த்தரிலும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் அவருடைய சத்து வல்லமையிலும் வல்லமையிலும் நான் பலப்படுகிறேன், நான் பலப்படுகிறேன். எனக்குள் இருக்கிறேன், எனக்குள் இருக்கிறேன் ரட்சிப்பின் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து ஊற்றிலிருந்து எனக்கு வேண்டிய எனக்கு வேண்டிய பலனை பலனை சக்தியை சக்தியை அபிஷேகத்தை அபிஷேகத்தை நான் மொண்டு கொள்ளுகிறேன், நான் மொண்டு கொள்ளுகிறேன். நன்றி பிதாவே, நன்றி நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. என்னுடைய நான் சொல்லுங்க, நான் மாம்சத்தில் இந்த உலகத்தில் நடந்தாலும் மாம்ச உடலில் நடந்தாலும் நடந்தாலும் மாம்ச உறவுகள் மத்தியில் மாம்ச உறவுகள் மத்தியில் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் நான் மாம்சத்தின்படி நான் மாம்சத்தின்படி போராடுவது இல்லை, போராடுவது இல்லை. என் போராயுதங்கள் என் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. தேவ பலன் உள்ளது, இது தேவ பலன் உள்ளது, தேவ பலன் உள்ளது, தேவ பலன் உள்ளது. ஆவியினா ஆவியினா என் உள்ளான மனுஷன் என் உள்ளான மனுஷன் பலப்படுகிறான் பலப்படுகிறான். அந்த பலத்தில் தான் அந்த பலத்தில் தான் நான் ஆயிரங்களை விடுவிக்க முடியும், நான் ஆயிரங்களை விடுவிக்க முடியும். எதற்காக என்னை கர்த்தர் அழைத்தாரோ எதற்காக என்னை கர்த்தர் அழைத்தாரோ அதற்கு தேவையான அதற்கு தேவையான எல்லா சக்தியும் எல்லா சக்தியும் எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது, எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இஸ்ரவேலர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்க படி அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பவுலை பலப்படுத்தினவர் பவுலை பலப்படுத்தினவர் எனக்கு கிடைத்த ஊழியத்தை எனக்கு கிடைத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படி நிறைவேற்றி முடிக்கும்படி என்னை ஏற்கனவே பலப்படுத்தி இருக்கிறார், என்னை ஏற்கனவே பலப்படுத்தி இருக்கிறார். என் பலனானா இயேசு என் பலனானா ஆவியானவருடைய பலன் என்னுடைய பலன் ஆவியானவருடைய பலன் என்னுடைய பலன் பிதாவின் பலன் என்னுடைய பலன் பிதாவின் பலன் என்னுடைய பலன். நான் பலனசாலி நான் பலசாலி என் ஊழியத்துக்கு தேவையான ஊழியத்துக்கு தேவையான எல்லா பலமும் எல்லா பலமும் எல்லா கிருபையும் எல்லா கிருபையும் எல்லா ஞானமும் எல்லா ஞானமும் எல்லா விடுதலையும் எல்லா விடுதலையும் எனக்கு எனக்கு ஏற்கனவே ஏற்கனவே கொடுக்கப்பட்டு ஆயிற்று, கொடுக்கப்பட்டு ஆயிற்று. நான் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் எனக்கு கொடுத்த ஊழியத்தை ஜெயகம்பீரமாய் ஜெயகம்பீரமாய் முடிப்பு சொல்லுங்க. நான் தனியாக தனியாக போராட மாட்டேன், போராட மாட்டேன். இருவர் சேர்ந்தா இருவர் சேர்ந்தா முப்புரி நூல் சேர்ந்தா முப்புரி நூல் சேர்ந்தால் எளிதாக எளிதாக சத்துருக்களை ஜெயிக்க முடியும், சத்துருக்களை ஜெயிக்க முடியும். என் போராட்டங்களை என் போராட்டங்களை நானே போராடாமல் நானே போராடாமல் அது தேவ போராட்டம், அது தேவ போராட்டம். தேவனோடு சேர்ந்து தேவனோடு சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளோடு பிள்ளைகளோடு சேர்ந்து நான் போராட வேண்டிய போராட்டம், நான் போராட வேண்டிய போராட்டம். சிம்சோனை போல சிம்சோனை போல தனி மனித ராணுவமாக தனி மனித ராணுவமாக நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். எனக்கும் எனக்கும் எனக்காக தேவன் கொடுத்த ஊழியர்களுக்கும் எனக்காக தேவன் கொடுத்த ஊழியர்களுக்கும் நடுவிலே நடுவிலே பகை இல்லை, பகை இல்லை. நாங்கள்
நாங்கள் ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு எலும்பும் அதனதனோடு கூடிக்கொள்ளும் கூடிக்கொள்ளும் என் ஊழிய அபிஷேகத்தை என் ஊழிய அபிஷேகத்தை என் ஊழிய தரிசனத்தை என் ஊழிய தரிசனத்தை யார் நிறைவேற்ற தடையாய் இருப்பார்களோ யார் நிறைவேற்ற தடையாய் இருப்பார்களோ அவர்களை விட்டு வெளியே வருவே அவர்களை விட்டு வெளியே வருவே என்னுடைய ஊழிய தரிசனத்தை என்னுடைய ஊழிய தரிசனத்தை இனிமேல் இனிமேல் தட்டி கொடுக்க போகிறவர்களோடு தட்டி கொடுக்க போகிறவர்களோடு ஒட்டிக்கொள்ளுவே ஒட்டிக்கொள்ளுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் போராயுதங்கள் என் போராயுதங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்கள் நான் உன்னதங்களில் இருக்கிறேன் நான் உன்னதங்களில் இருக்கிறேன் என் ஆவி தேவனோடு கலந்திருக்கிறது தேவனோடு கலந்திருக்கிறது நான் கீழே இறங்கி வர மாட்டேன் நான் கீழே இறங்கி வர மாட்டேன் என் மாமிசங்கள் என் மாமிசங்கள் என்னை ஆளுகை செய்ய என்னை ஆளுகை செய்ய விடமாட்டேன் விடமாட்டேன் மாமிசம் எனக்குள் கதரும் பொழுது மாமிசம் எனக்குள் கதரும் பொழுது ரேடியோவை திருப்புவது போல ரேடியோவை திருப்புவது போல டிவி செட்டை சேனல் திருப்புவது போல டிவி சேனல் திருப்புவது போல உடனே உடனே உள்ளான மனுஷனுக்கு திருப்பிக் கொள்ளுவே உள்ளான மனுஷனுக்கு திருப்பிக் கொள்ளுவே 600 அடி பம்பை போல 600 அடி பம்பை போல என் உள்ளான மனிதனுக்குள்ள இருந்து உள்ளான மனிதனுக்குள்ள இருந்து என் பரிசுத்தத்தை எடுத்துக்கொள்ளுவேன் என் பரிசுத்தத்தை எடுத்துக்கொள்ளுவேன் எனக்கு சொல்லுங்க ஆண்டவருடைய சத்தியம்தான் ஆண்டவருடைய சத்தியம்தான் இடை கச்சை இடை கச்சை 1000 பொய்களை சாத்தான் சொல்லுவான் 1000 பொய்களை சாத்தான் சொல்லுவான் சத்தியமாகி இயேசு எனக்குள் இருக்கிறார் சத்தியமாகி இயேசு எனக்குள் இருக்கிறார் அந்த சத்தியம் பொய்களிலிருந்து பொய்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்னை விடுதலையாக்கும் நான் தலை முதல் கால் வரை தலை முதல் கால் ஆண்டவருடைய சத்தியத்தினாலே ஆண்டவருடைய சத்தியத்தினாலே நிரம்பி இருப்பேன் நிரம்பி இருப்பேன் சத்தியத்தால் நிறைந்ததினாலே சத்தியத்தால் நிறைந்ததால் என் வாயிலே என் வாயிலே இனி பொய்கள் வராது பொய்கள் வராது பொய்கள் பொய்கள் சாத்தானிடமிருந்து வருகிறது சாத்தானிடமிருந்து வருகிறது சத்தியம் சத்தியம் எனக்குள் இருக்கிற இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது எனக்குள் இருக்கிற இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது நான் சத்தியத்தை நான் சத்தியத்தை இடுப்பில் கட்டிக்கொள்ளுவேன் இடுப்பில் கட்டிக்கொள்ளுவேன் என்னுடைய நீதி என்னுடைய நீதி மற்றவர்களோடு ஒப்பிட்டு மற்றவர்களோடு ஒப்பிட்டு நான் பரவாயில்லை என்று சொல்ல மாட்டேன் நான் பரவாயில்லை என்று சொல்ல மாட்டேன் என்னுடைய நீதியின் தரம் என்னுடைய நீதியின் தரம் இயேசுவின் நீதியின் தரம் இயேசுவின் நீதியின் தரம் எனக்குள் இருக்கிற இயேசையா எனக்குள் இருக்கிற இயேசையா நீங்கதான் எனக்கு நீதி ஆயிட்டீங்க ஐயா நீங்கதான் எனக்கு நீதி ஆயிட்டீங்க நீங்கதான் எனக்கு பரிசுத்தம் ஆயிட்டீங்க ஐயா நீங்கதான் எனக்கு பரிசுத்தம் ஆயிட்டீங்க ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க எனக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம்தான் ஊழியம்தான் என் கால்களிலே என் கால்களிலே பாதரட்சையாக இருக்கிறது பாதரட்சையாக இருக்கிறது நான் அதை போட்டுக்கொண்டே நான் அதை போட்டுக்கொண்டே இனி ஓடிக்கொண்டே இருப்பேன் ஓடிக்கொண்டே என் முழு பலத்தோடு என் முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றுவதற்கு தன்னலம் இல்லாம தன்னலம் இல்லாம சோம்பேறித்தனம் ஊழியத்தை ஓடி நிறைவேற்றுவேன் ஊழியத்தை ஓடி நிறைவேற்றுவேன் யார் தடை செய்தாலும் யார் தடை செய்தாலும் ஊழியத்தை நிறுத்த மாட்டேன் ஊழியத்தை நிறுத்த மாட்டேன் வியாபாரத்துக்காகவோ விவசாயத்துக்காகவோ குடும்பத்தை வளர்ப்பதற்காகவோ வேலைக்காகவோ என் ஊழியத்துக்கு இரண்டாவது இடம் தர மாட்டேன் ஊழியத்துக்கு இரண்டாவது இடம் தர மாட்டேன் சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை என் கால்களில் தரித்துக் கொள்ளுகிறேன் என் கால்களில் தரித்துக் கொள்ளுகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக சத்துரு என் மேல் சத்துரு என் மேல் ஓய்வில்லாமல் ஓய்வில்லாமல் ஏவி அனுப்புகிற ஏவி அனுப்புகிற எல்லா எல்லா சொல்லுங்க வாயத்தை எல்லா எல்லா அக்கினி அக்கினி அம்புகளை அம்புகளை விசுவாசம் என்னும் விசுவாசம் கேடகத்தினாலே கேடகத்தினாலே அவித்து போடுவேன் அவித்து போடுவேன் இன்று முதல் இன்று முதல் என் விசுவாசத்துக்காக விசுவாசத்தினால் நேரம் எடுப்பேன் நேரம் எடுப்பேன் விசுவாச சத்தியத்தை கேட்பேன் விசுவாச சத்தியத்தை கேட்பேன் வாக்குகளை வாயிலே சொல்லுவேன் வாக்குகளை வாயிலே சொல்லுவேன் என் விசுவாசத்தினால் என் விசுவாசத்தினால் என் வீட்டை ரட்சிப்பேன் என் வீட்டை ரட்சிப்பேன் என் நாட்டை ரட்சிப்பேன் நாட்டை ரட்சிப்பேன் என் விசுவாசத்தினால என் விசுவாசத்தினால் என் சபையை என் சபையை 1000 ஆய் கட்டுவேன் 1000 ஆய் கட்டுவேன் என் விசுவாசத்தினால என்
விசுவாசத்தினால் மலைகளை விரட்டுவேன், மலைகளை விரட்டுவேன், நோய்களை சுகமாக்குவேன், நோய்களை சுகமாக்குவேன், பேய்களை விரட்டுவேன், பேய்களை விரட்டுவேன். எனக்கு கர்த்த, எனக்கு கர்த்த விசுவாசம் என்னும், விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்து விட்டு, கேடகத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான், அதுதான் எனக்குள், எனக்குள் வாழுகிற, வாழுகிற கிறிஸ்துவின், கிறிஸ்துவின் விசுவாசம். விசுவாசம் என் சிந்தனையிலே, சிந்தனையிலே நான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற நினைவை வைத்து கொள்ளுவேன். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற நினைவில் வைத்துக் கொள்ளுவேன். ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், நான் குணமடைந்தவன், குணமடைந்தவன், நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் விடுதலை அடைந்தவன், விடுதலை அடைந்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். கிறிஸ்துவின் சிந்தனை, கிறிஸ்துவின் சிந்தனை என் தலைக்குள் இருக்கிறது, என் தலைக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று முதல், இன்று முதல் என் ஆண்டவர் இயேசுவை போலவே, என் ஆண்டவர் இயேசுவை போலவே என் வாயிலிருந்து, என் வாயிலிருந்து இருபுறமும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய, பட்டயமாகிய தேவ வசனத்தை, வேத வசனத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். படுக்கையிலே சொல்லுவேன், படுக்கையிலே சொல்லுவேன், எழுந்தவுடன் சொல்லுவேன், எழுந்தவுடன் சொல்லுவேன், பாத்ரூமிலே சொல்லுவேன், பயணத்திலே சொல்லுவேன், பயணத்திலே சொல்லுவேன், சோதனை நேரத்திலே சொல்லுவேன், சோதனை நேரத்திலே சொல்லுவேன். சொல்லுங்க, என் வாயிலே, என் வாயிலே இருபுறமும் கருக்குள்ள, இருபுறமும் கருக்குள்ள வசனத்தை சொல்லிக்கொண்டே, வசனத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்குள் இருக்கிற இயேசு, எனக்குள் இருக்கிற இயேசு, எனக்குள் இருக்கிற இயேசு, எனக்குள் இருக்கிற இயேசு என்று பரலோக சிங்கா விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே, விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அந்த விண்ணப்ப, விண்ணப்பம், அந்த விண்ணப்பம் ஜப ஆவி, ஜப ஆவி, துதிக்கிற ஆவி, துதிக்கிற ஆவி, அந்நிய பாஷை ஜபம், அந்நிய பாஷை ஜபம், வசனத்தை அறிக்கையிடுகிற ஜபம், வசனத்தை அறிக்கையிடுகிற ஜபம், ஆண்டவரோடு சேர்ந்து, ஆண்டவரோடு சேர்ந்து நாடுகளுக்காக அழுகிற கண்ணி, நாடுகளுக்காக அழுகிற கண்ணி எனக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது. ஊழியர்களுக்காக ஜெபிப்பேன், ஊழியர்களுக்காக ஜெபிப்பேன், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்பேன், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்பேன், சபைகளுக்காக ஜெபிப்பேன், சபைகளுக்காக ஜெபிப்பேன், நாடுகளுக்காக ஜெபிப்பேன், நாடுகளுக்காக ஜெபிப்பேன், ராஜாக்களுக்காக ஜெபிப்பேன், ராஜாக்களுக்காக ஜெபிப்பேன், அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபிப்பேன், அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபிப்பேன். என் குடும்பம், என் குடும்பம், என் தேவை, என் தேவை ஏற்கனவே கர்த்தர் பார்த்துக்கொண்டார், ஏற்கனவே கர்த்தர் பார்த்துக்கொண்டார். நன்றி பிதா, நன்றி பிதா, நன்றி பிதா, நன்றி பிதா, நன்றி பிதா, நன்றி பிதா. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி பிதா, நன்றி பிதா, நன்றி, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற இயேசு, எனக்குள் இருக்கிற இயேசு என் சோதனைகளை ஜெயிக்கிறவர், என் சோதனைகளை ஜெயிக்கிறவர். எனக்குள் இருக்கிற இயேசு, எனக்குள் இருக்கிற இயேசு எனக்கு இருக்கிற தடைகளை இப்பொழுது பார்க்கிறார், எனக்குள் இருக்க, எனக்கு இருக்கிற தடைகளை இப்பொழுது பார்க்கிறார். அவரே அதை உடைக்கிறார், அவரே அதை உடைக்கிறார். எனக்குள் இருக்கிற இயேசு, எனக்குள் இருக்கிற இயேசு என் சரீரத்தை, என் சரீரத்தை ஏற்கனவே சுகமாக்கி, ஏற்கனவே சுகமாக்கி விட்டார். நானும் கிறிஸ்துவும், நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம், ஒன்றாய் அவர் பிழைக்கிறதுனால, அவர் பிழைக்கிறதுனால நானும் பிழைத்து, நானும் பிழைத்திருக்கிறேன். வெளியே போகும்பொழுது, வெளியே போகும்பொழுது என் ஆவியும், என் ஆவியும், தேவாவியும், தேவாவியும் ஒரு ஆவியாய் இருக்கிறது, ஒரு ஆவியாய் இருக்கிறது. தேவனோடு இசைந்தவன், தேவனோடு இசைந்தவன் அவரோடு, அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறது, ஒரே ஆவியாய் இருக்கிறது. அவர் என் ஆவியில் மட்டுமல்ல, அவர் என் ஆவியில் மட்டுமல்ல, சரீரத்துக்குள்ளும் உலாவுகிறார், சரீரத்துக்குள்ளும் உலாவுகிறார். அதுதான் அவருடைய ஆலயம், அதுதான் அவருடைய என் வாய் வழியாக பேசுகிறார், என் வாய் வழியாக பேசுகிறார், என் கண் வழியாக பார்க்கிறார், என் கண் வழியாக பார்க்கிறார், என் மூளை வழியாக சிந்திக்கிறார், என் மூளை வழியாக சிந்திக்கிறார், என் உடல் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார், என் உடல் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சாத்தானுடைய, சாத்தானுடைய சகல தந்திரங்களை, சகல தந்திரங்களை நான் மேற்கொள்ளுவது சத்தியம், நான் மேற்கொள்ளுவது சத்தியம், நான் மேற்கொள்ளுவது சத்தியம், நான் மேற்கொள்ளுவது சத்தியம். சகலத்தையும், சகலத்தையும் செய்து முடித்தவனாய், செய்து முடித்தவனாய், முடித்தவளாய், முடித்தவளாய் நான் நிற்க போவது சத்தியம், நான் நிற்க போவது சத்தியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம்,
உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததா. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.